என்னை பொறுத்தவரையில் மட்டுமல்ல, பலரை பொறுத்தவரையில் அவர் ஒரு ஆச்சரியக்குறி. காரணம், பொதுவாக எழுத்தாற்றல் மிக்கவர்கள் பேச்சுக்கலையில் சிறந்து விளங்குவது அபூர்வம். அதுபோல் சிறந்த பேச்சாளர்களுக்கு சிந்தனை வேகத்துக்கு ஈடுகொடுத்து எழுதுவது என்பது சிரமம். இந்த இரண்டு துறையிலும் கூட சிறந்து விளங்குபவர்கள் உலக மட்டத்திலே மிகச்சிலரே. அந்த மிகச்சிலர் மத்தியிலே எம்மை வியக்க வைக்கும் ஆற்றல் பெற்ற அறிஞர் இவர். நெல்லை மாவட்டத்திலே உவரி என்ற இடத்தில் பிறந்தவர். உவரி என்றால் கடல் சார்ந்த பிராந்தியம் என்று பொருள். அந்த பிறந்த இடத்துக்கு சரியான பொருள் தரும் வகையிலே இவரும் கூட அறிவாற்றலில் ஒரு பெரும் கடலாக விளங்குகிறார். ஒரு நூற்றாண்டிலே, நூறாண்டுகளில் ஒருவன் பெறக்கூடிய அறிவை அரை நூற்றாண்டு காலத்துக்குள் இவர் எப்படி பெற்றார் என்பதுதான் அந்த வியப்பு. பொது நிர்வாகம், வரலாறு இரண்டிலும் முதுகலை பட்டம், வரலாற்று ஆய்விலோ எம்எல் பட்டம், சட்டத்துறையில் பிஎல் பட்டம், மிக மிக இளம் வயதில் பாராளுமன்றத்தின் மேலவை உறுப்பினர் பதவி, தமிழக மேலவை உறுப்பினர். இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் இவர் ஒரு தாயின் தாய். தாய் வார இதழின் ஆசிரியராக 12 ஆண்டுகள். இன்னொரு கோணத்தில் பார்த்தால் புனித போப்பாண்டவர், 2 ஜான் பால், அன்னை தெரேசா, ஜெயபிரகாசர், ஜெகஜீவன் ராம், இத்தனை பேருக்கும் மொழிவேற்பாளராக இருந்தவர் என்றால் இவரது ஆங்கில புலமையின் தன்மை என்னவென்பது உங்களுக்கு புரியும். இவரது புகழ் முகுடத்தில் பொன் இறகுகளை எண்ணி பார்த்தால் எத்தனை எத்தனை. பல்வேறு சமயங்களுக்கிடையில் ஒற்றுமை உணர்வை எழுத்தாலும் பேச்சாலும் இவர் ஆற்றிய பங்களிப்புக்கு ராஜா மான்சிங் விருது. நவயுக கவிஞன் மகாகவி பாரதியின் பெயரால் மகாகவி பாரதியார் விருது. தமிழ் இதழியல் ஆசான் அமரர் ஆதித்தனாரின் பெயரால் வழங்கப்பட்ட இலக்கிய விருது. தமிழக அரசின் கலை மாமணி. இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. 72 நூல்கள், 5 ஆங்கில நூல்கள். இத்தனையும் எப்படி இவரால் சாத்தியமானது? இவரோடு நெருங்கி பழகியவர்கள் இப்படியும் சிந்திப்பார்களோ, கர்ணன் கவச குண்டலத்தோடு பிறந்தவன் என்று சொல்வார்கள். ஆனால் இவர் பிறக்கும் போதே ஒரு கட்டு புத்தகங்களோடு பிறந்தாரோ என்று அவர்கள் நினைப்பதுண்டு. காரணம், தினந்தோறும் பல்துறை அறிவை திரட்டும் நூல்களை வாசிப்பது, வாசிப்பது, நித்திரை மறந்து வாசிப்பது. வாழ்நாளில் 50 வயதில் ஆரம்பித்து அரை நூற்றாண்டை புத்தகங்களை வாசிப்பதிலேயே கழித்த அவர் புத்தகங்களை மட்டுமல்ல மனிதர்களையும் வாசிக்கின்றார். மனிதர்களை மட்டுமா, நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே என தன்னை சுற்றியுள்ள அனைத்தையுமே வாசிக்கின்றார். நாள்தோறும் வாசிக்கின்றார். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடத்தை இவருக்கு புகட்டுகின்றன. நாள்தோறும் அவர் கற்ற அந்த பாடங்களை நயமுடன் நமக்கும் எடுத்துச் சொல்ல வருகின்றார். தான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக என்ற தயாள சிந்தையுடன். அவரது சங்கு சங்கநாதத்துடன் அமைந்த சங்கு. அதனால் தான் அவரை பலம்புரி ஜான் என்று அழைக்கின்றார்கள். அதிலிருந்து அர்த்தமுள்ள வார்த்தைகளுடன் அமைந்த சொற்பொழிவை கேட்க இதோ உங்களோடு சேர்ந்து நானும் தயாராயிருக்கின்றேன். உங்கள் முன்னிலையில் ஞான பாரதி கலை மாமணி வலம்புரி ஜான் அவர்கள். ஆற்றொழுக்கு போன்ற நடையிலே அர்த்தம் நிறைந்த வார்த்தைகளை ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியன் கருநிறம் கொண்டு பார்க்கடல் விசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உருவகத்தாலே உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே. கதிர்வெடித்து பிழம்பு விழ கடல் குதித்து சூடாற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் சருமுன் பதிமதுரை பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே நின்னையான் உணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும்
அன்னை மகர்க்கிடையே அழகு இல்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உண்புகள் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன். தமிழ் புலவர் வாழியரோ. போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய என் நெஞ்சம் நிறைந்த நேசர் தமீம் அவர்களே, அருமை சகோதரர் யாசின் அவர்களே, திருக்குறளை உலகப்பந்தில் பூமி பந்தில் தமிழர்கள் வாழுகின்ற இடங்களிலெல்லாம் எடுத்தோதுகின்ற எங்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களே, என்னுடைய அருமை தம்பி சுகி சீவம் அவர்களே, அருமையான என் நண்பரும் சிறந்த கலைஞருமான இயக்குனர் பார்த்திபன் அவர்களே, மிகுந்த ஆர்வத்தோடு இந்த அருமையான கலை விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற அன்பார்ந்த தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏறத்தாழ 10வது வயதில் பேசத் தொடங்கினேன். இன்று வரை நாள்தோறும் நாவாடி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் இங்கு வந்திருக்க இயலாது. ஏனென்றால் எனது இரு கண்களிலும் அறுவை சிகிச்சை நடத்தப்பட வேண்டும் என்று மருத்துவர்கள் சொல்லி நாள் குறித்தார்கள். ஆம் என்று சொல்லிவிட்டு இல்லத்திற்கு வந்தேன். முதல்வருடைய அலுவலகத்திலிருந்து தகவல் வந்தது, புறப்பட்டு திருநெல்வேலிக்கு போ, தேர்தல் நேரம் என்று. வாரத்தில் வந்து 64 கூட்டங்கள். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தொண்டை நடத்துவதற்கே கூட அதுதான் காரணம். தொண்டை ஒத்துழையாமை இயக்கம் நடத்தினால் கூட தமிழுக்கு ஆற்றுகிற தொண்டை மறக்கக்கூடாது என்று பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆக 64 கூட்டங்களை முடித்துவிட்டு அதற்கப்பாலே என் விழிகளிலே வெளிச்சமில்லை. உப்பு நீர் பூக்களாக உலர்ந்து போன காய்களாக இருக்கிறது. சின்ன சின்ன தீபங்களாக நீங்கள் தெரிகிறீர்களே தவிர உங்கள் முகங்கள் எனக்கு தென்படவில்லை. ஆனாலும் என்னுடைய நெஞ்சத்திற்கு ஓப்பான தமிழ் மக்கள், சிங்கப்பூரிலே வாழுகின்ற என் தாய் குலத்து மக்கள், என் தமிழ் மக்கள் என்பதற்காக இந்த பயணத்தை ஒத்தி போடாமல் என் கண்கள் தெரிகிறதோ இல்லையோ, என் காதுகள் கேட்கிறதோ இல்லையோ, என் மக்கள் என்னை கேட்பார்கள், தமிழர்கள் என்னை கேட்கிறார்கள் என்கிற அந்த உணர்வோடு உங்கள் முன்னாலே நிற்கிறேன். அருமைக்கும் பெருமைக்கும் உரிய அன்பர் அமீத் அவர்கள் சொல்லியிருக்கிற மணிவாசகத்திற்காக என் தலைதாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தாயினுடைய தாராட்டை நான் சின்ன வயதிலே கேட்டவன், பெற்றோர்களை சின்ன வயதிலே நான் இழந்தவன். மீண்டும் என்னுடைய தாயினுடைய தாலாற்று ஒரு வேட்டி கட்டிய தாயினுடைய விபரீத குரலாக இன்றைக்கு ஒலிக்கிறது என்பதை எண்ணி பார்த்து இதயம் பூரித்து நிற்கிறேன். மனத்திற்குள்ளே மழை விழுவதைப் போல மகிழ்கிறேன். ஆண்டுகள் பலவற்றுக்கு முன்னாலே அருமை தம்பி சுகிசிவம் அவர்கள் கல்லூரி நாட்களில் பேச்சு போட்டிக்காக என்னோடு வருவார்கள். இறுதியாக நான் பேசிய இடம் கூட எனக்கு நினைவிருக்கிறது. பச்சையப்பன் கல்லூரியில் நடைபெற்ற போட்டியில் இருவரும் கலந்து கொண்டோம். அதற்கப்பாலே காலத்தின் பாதைகள் எங்களை பிரித்தன. காடு ஒன்றினில் இரண்டு பாதைகள் கடுகி நடந்தன. இணைகோடுகள் போல் கருதியே தெரிந்தேன். ஒரு பாதையினை பலர் நடக்காத பாதைதான் அதுவாம் என்று ராபர்ட் ஃப்ராஸ் சொன்னதைப் போல பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கு அவருடைய சொற்பொழிவினை கேட்கின்ற பேற்றினை பெற்றேன். அவருடைய பேச்சுக்காக நான் பெருமைப்படுகிறேன். பயன்தரத்தக்க அருமையான செழுமையான அறிவார்ந்த பேச்சு. எனக்கு என்ன தலைப்பு என்று பார்க்கிற போது தலைப்பு தருவது சரிதான். தலைப்பு நமக்கு அதற்கு பெண்களுக்கு அல்லவா தேவை என்று விட்டுவிடாமல் தலைப்பு எனக்கு தந்தார்கள். அதில் எனக்கு மகிழ்ச்சி. இப்படிதான் போன வாரம் இந்த சூழ்நிலையில் கூட தேர்தல் நேரத்தில் ஒரு பட்டிமன்றம்
தொடங்கி வைப்பதற்காக போனேன். போன இடம் சிவகாசி. மேடையில் நின்ற போது ஒருத்தன் வந்து இருட்டில், அருமை அண்ணன் ஞானபாரதி விளம்பரஞானவர்களுக்கு இங்க இருக்கிற மக்களின் சார்பாக இந்த வெடிமருந்து மாலையை அணிவிக்கிறேன் அப்படின்னு. இடம் சிவகாசி என்பதனாலே எனக்கு கொஞ்சம் அச்சம், என்னடா வெடிமருந்து மாலைங்கிறானே. வெடிமருந்து மாலைன்னு சொல்லி இவன் போட்டான். போட்ட உடனே அங்கே ஒருத்தன் வர்றான், என்னன்னு கேட்டான். அவன் சொல்கிறான், ஒலிபெருக்கி கருவிகளை சொல்கிறான், அண்ணன் அவர்கள் போட்ட வெடிமருந்து மாலையை நான் பற்ற வைக்கிறேன். என்னடா ஊரே மோசமான ஊராக இருக்கும் போல இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும் வாழ்க்கையில். அப்புறம் தான் சொல்கிறேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு. சும்மா எல்லாரையும் சிரிக்க வைக்கிறதுக்காக அப்படி பண்ணேன். சில பேர் சிரிக்க வைக்கிறதுக்காகவே ஏதாவது சொல்கிறேன். நாளும் நமக்கு கிடைக்கிற பாடங்களில் இது ஒன்று. நாங்கள் மேடையிலே பிறந்து மேடையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த மேடையிலே வாழ்கிற எங்களுக்கு என்னென்ன பாடங்கள் கிடைக்கிறது? நமக்கு ஆங்கிலமும் வரும், பிரெஞ்சும் வரும், ஏதோ தெரியாமல். அதாவது இதெல்லாம் நான் அரசியலில் இருக்கிறவன், இதெல்லாம் எனக்கு அவசியம் இல்லாதது. அவசியம் இல்லாத தான் படிச்சுட்டு நான் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு கேட்டால், வந்து விழாவை கூப்பிட்டான் போனேன். விழாவில் உட்காந்துட்டு வந்து நான் சொன்னேன், இந்த விழாவை முடிச்சுட்டு நான் வந்து அடுத்த நிகழ்ச்சிக்கு போனோம், என்னை விட்டுறணுன்னு. அவன் சொன்னான், கொஞ்சம் பொறுங்க, நட்சத்திரம் வருதுன்னா. அமாவாசை அன்னைக்கு நட்சத்திரம் எப்படியா வரும்னு? இல்லை இல்லை, இது சினிமா நட்சத்திரம்னா. சிக்கலாக இருக்கும் போல் இருக்க, இது எப்போ வருமோ என்னன்னு தெரியலையே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போது அந்த அம்மா வந்துடுது. பார்த்திபன் இங்கே இருக்கார், என்னுடைய நண்பர் பார்த்திபன். இவர் ஒரு துருவம், நான் சொல்கிற அந்த அம்மா வந்து எதிர் துருவம் அப்படின்னா நீங்கள் நினச்சிடக்கூடாது எதை சொல்கிறாருன்னு சொல்லி அதை குழம்பிடக்கூடாது. நான் சொல்கிறதே வேற. இந்த அம்மா வந்து உட்கார்ந்த உடனே என்ன முடிச்சு என் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. என் பக்கத்தில் உட்கார வச்ச உடனே எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் சும்மா இருக்கேன், எனக்கு முன்ன முன்ன அவங்கள யாரையும் அறிமுகம் இல்லை. அறிமுகம் இல்லாத போது அந்த அம்மா என்ன பண்ணாங்க, ஆங்கிலத்திலே பேசினாங்க. ஆங்கிலத்தில் பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது, நமக்கு ஆங்கிலம் வர்றதானே. நம்ம சின்ன வயதுலேயே ஆங்கிலம் பேசியிருக்கோம், நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கோம், எல்லாம் சரி. ஆங்கிலத்தில் மாத்திரமே பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருந்தால் தப்பு தப்பாக பேசுகிறாங்க. நான் கொஞ்சம் படித்தவன், சிக்கல் அங்கே தானே வருது. பேசிட்டே இருந்த உடனே நான் என்ன பண்ணேன், இந்த அம்மாவை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன முடிவு பண்ணேன். அங்கே கிடச்ச பாடம் எனக்கு எட்டி எட்டி பார்த்தேன். அங்கே பார்த்தா எங்கள் ஒரு அம்மா, திருநெல்வேலி அம்மா, நல்லதாக போச்சுன்னு என்ன பண்ணேன். என்ன ஆத்தான்னு எங்கள் ஒரு மொழியில், என்ன ஆத்தா உங்கள் பொண்ணு ஏன் படிக்குதான்னு. ஆமாண்ணாச்சு, உங்கள் பொண்ணு உங்களை என்னன்னு சொல்லுவாத்தா அப்படின்னு. என் பொண்ணு வந்து என்னை வந்து மம்மின்னு தான் சொல்லுவான்னா. மம்மின்னு தான் சொல்லுங்களா, அம்மானா உங்களுக்கு ஆகாதான்னு. இல்லை மம்மின்னு தான் சொல்லணும். மம்மின்னு சொல்கிறதுல நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிங்கன்னா கடைசியில் உங்களை அம்மியில் வச்சு அரைக்கும்னு சொல்லு. இது நான் வேணும்னு சொன்னது. அங்கே இருக்கிற அந்த இப்போ தாளாளர் கரஸ்பாண்ட் அவரை கூப்பிட்டேன், நீ என்னை விடுறியா இல்லையான்னு. விட்டுடுறேன்னா. நாடகம் நடக்குது, நிகழ்ச்சி நடக்குது. நடக்கிற நிகழ்ச்சி என்னடான்னு கேட்டால், ஒரு நாடகம் நடக்குது, அது வந்து என்னென்னா இரணிய நாடகம், இரணியனை பற்றிய நாடகம். அது வந்து நான் கேட்டேன், இது வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலுங்கிறியா, இங்கே வந்து எதுக்காக தமிழில் பேசுகிறான் இரணியன்னு கேட்டேன். அவனுக்கு இது ஏன் கேட்டேன்னு விளங்கலை. அதுக்கப்புறம் அவன் சொன்னால், இல்லை இல்லை இங்கே வந்து இங்கிலீஷ் நாடகமும் இருக்குன்னா. அது என்னடா இங்கிலீஷ் நாடகம்னா, அடுத்த நாடகம் போட்டான், யமதர்மனுடைய தர்பார். சத்தியமாக நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பட்டா போங்க. யமதர்மனுடைய தர்பாரில் யமதர்ம கூட இருக்கான் பாருங்க, சித்திரகுப்தன் அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறான். என்ன அர்த்தத்தில் இப்படி பண்ணுறான்னா, ஆங்கிலம் உனக்கு இந்த உலகத்தில் உதவலைன்னா கூட அடுத்த உலகத்தில் கண்டிப்பாக உதவும் விடாதேங்கிறான். நான் ஆங்கிலம் வேண்டான்னு சொல்லலை, நான் ஆங்கிலம் அன்றாடம் படிக்கிறவன், தப்பு பண்ணான்னா கண்டுபிடிச்சிருவேன், எனக்கு ஆங்கிலம் வரும்,
ஆனால் தன்னுடைய சொந்த தாய்மொழிக்கு தலைவணக்கம் செலுத்தாத எந்த நாடும் வாழாது, எந்த சமுதாயமும் வாழாது. வாழுமா? தாயொழில் தமிழை எந்தன் தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியில் காண இப்புவி அவாவிற்றென்ற தோயுறு மதுவினாறு தொடர்ந்து எந்தன் செவியில் வந்து பாயும் நாள் என்னால் ஆரிதை பகர்வார் எங்கே. பாவேந்தர் கேட்டால் அது காரணம் இருக்கு. எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். மேடைக்கு நான் போனேன். மேடைக்கு போன உடனே சொன்னேன், வென் மகாத்மா காந்தி வாஸ் இன்வைட்டட் டு டெலிவர் கான்வகேஷன் அட்ரஸ் அட் த பூனா யூனிவர்சிட்டி பிஃபோர் டெலிவரன்ஸ் ஆஃப் சச் அன் அட்ரஸ் ஹி வாஸ் கம்பல் டு டிஎஸ் ஹி வாஸ் வீப்பிங் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஆல் அதர்ஸ் அசம்பிள் டுகெதர் அண்ட் சேட் மகாத்மா வை டு யூ வீப் தென் மகாத்மா சேட் ஐ வாஸ் ஜஸ்ட் கால்குலேட்டிங் how many sacred years Indian students have wasted because they have to have access to science and technology through a foreign medium like English. Then I was compelled to tears. Mahatma said abdi correspondent vandu sonna tattite tamil la pesunga English palli kudathil edhuka tamil la pesanonna English palli kudathil yana tamil la pesanonna sonna sonna illa na velangada abdi na. இப்போ உங்களுக்கு விளங்குதா? அது விளங்காதுங்கிறதுக்காக தமிழ், நம்ம குழந்தைகள் விளங்கவே கூடாதுங்கிறதுக்காக ஆங்கிலம். தன்னுடைய தாய்மொழியை நேசிக்காத, தன்னுடைய தாய்மொழியில வந்து பேசுவதை வந்து குறைவாக கொச்சையாக கேவலமாக நினைக்கிற ஒரு தலைமுறை ஒருபோதும் வாழ்ந்ததாக வரலாற்றில் குறிப்பே இல்லை. இது சத்தியம். நான் எதுக்காக சொல்கிறேன், இந்த பாடம் எதுக்காகனா, இவ்வளோ நான் பேசணும்னா அந்த சினிமா நடிகைன்னு சொன்னேன், அந்த அம்மா சும்மா இருக்குமா? அந்த அம்மா எனக்கு கேட்டது, சார் நீங்கள் தான் ஆங்கிலம் நல்லா பேசுகிறீங்களே சார், அப்புறம் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு ஆங்கிலத்தை வேண்டான்ற மாதிரி சொல்கிறீங்களே. நான் சொன்னேன் ஆங்கிலம் வேண்டான்னு நான் சொல்ல, ஆங்கிலத்துக்கு தரப்படுகிற அதிகமான தேவைக்கு அதிகமான முக்கியத்துவத்தை நான் எதிர்க்கிறேன். உடனே அந்த தாய் ஒரு கேள்வி கேட்டது, உலகத்தில் அது மாதிரி கேட்கணும் கேள்வி, கலைக்கு ஏது மொழின்னு. சாதாரணமாக வந்து ஏனென்ற கேள்வியை எதற்கும் கேட்பீர், எவரிடமும் துணிவுடன் விளக்கம் கேட்பீர்னு கிரேக்க ஞானி சாக்ரடீஸ் கேட்டானே, அதுக்கு பிறகு ரெண்டாவது கேள்வி என்கிட்ட கேட்குறான் அந்த பொம்பளை, கலைக்கு ஏது மொழி. நான் சொன்ன, ஆத்தா நடிக்கிறீங்களா? அப்பா அப்படிங்க வேண்டியதானே, பேசலன்னா வழங்காதில்ல. அதாவது துட்டு வாங்கணும்னா பேசணும் தமிழில், இல்லைன்னா அதை கிண்டல் பண்ணணும். கலைக்கு ஏது மொழின்னா, அப்போ உனக்கு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தமிழில் பேசுகிறேன், வேண்டான்னு சொன்னால் அதுக்கு எதிராக பேசணும், அதை வந்து கொச்சப்படுத்தணும், அதை ரெண்டாம் தரம் ஆக்கணும். நமக்கு அன்றாடம் கிடைக்கிற பாடங்கள். நான் உங்களை வந்து இன்றைக்கு சொல்கிறேன், நான் இங்கு வருவது முதல் முறை அல்ல, இது ஐந்தாவது முறை. பல்வேறு நிகழ்ச்சிகளில் நான் இந்த ஊரில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இந்த அளவுக்கு ஒரு மாநாட்டை போல திரண்டிருக்கிற உங்களை நான் வணங்கி சொல்கிறேன். உங்களிடத்தில் இருக்கிற தமிழ் ஆர்வம், தமிழ் உணர்வு என்றைக்கும் தாழாது, அது வாழும், வரலாறு படைக்கும், எங்களுக்கு வழிகாட்டும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். காரணம், கடல் கடந்து வாழுகிற மக்களுக்கு இருக்கிற உணர்வை பார்க்கிற போது அவ்வாறு சொல்ல எனக்கு தோன்றுகிறது. நாம் எண்ணி பார்க்கிறோம் வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பாடங்கள் தான். என்ன பாடம்? சாதாரண முட்டையை பார்க்கிறோம். ஒரு கோழியினுடைய முட்டை, அது ஒரு 21 நாளைக்கு பிறகு உடைந்து உள்ளே இருந்து மஞ்சள் நிறமான கோழி குஞ்சு புன்னிறமாக வெளியிலே வந்து ஏதோ ஜூலிய சீசரை போல இந்த உலகத்தை ஒரு சர்வாதிகார பார்வை பார்க்கிறது. அந்த பார்வை இருக்கிறதே அதில் முட்டைக்குள்ளிருந்து கோழி குஞ்சாக வெளியிலே வருகிறது இல்லவே இல்லை. நம்பிக்கைக்கு கைகால் முளைக்கிறது. ஏனென்றால் 21 நாளைக்கு முந்தி அது மஞ்சள் கருவாக வெள்ளை கருவாக மாத்திரம்தான் இருந்தது. 21 நாளைக்கு பிறகு
அதற்குள்ளே இருக்கிறது ராஜாளி புறவையா இல்லை வெள்ளை புறாவா என்கிற விவரமே 21 நாளைக்கு பிறகுதான் தெரிய வருகிறது. மகாகவி இக்பால் சொன்னதைப் போல, இளம்பிறையே வருந்தாதே, உனக்கு உள்ளேதான் பூரண சந்திரன் புதைந்திருக்கிறான் என்று சொன்னானே, அதை போல நாம் வாழ்க்கையில் பெற வேண்டிய பாடம், ஒரு முட்டையை உடைந்து உள்ளே இருந்து கோழி குஞ்சு வெளியிலே வருகிற போது கூட கோழி குஞ்சு வரவில்லை, நம்பிக்கைக்கு கைகால் முளைக்கிறது. ஆசிரியர் படம் போடுறார், அவரை விதை முளைத்தல். நான் வந்து கிராமத்தில் சின்ன பள்ளிக்கூடத்தில் படித்தேன், முதல் நாள் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனேன், ரெண்டாவது நாளே எங்கள் வாத்தியாரமாக வர வேண்டான்னு வராதல, நாளைக்கு வந்தினா உதப்பேன். இதுதான் என்னுடைய கல்வியினுடைய தொடக்கம். என்னன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பள்ளிக்கூடம் அது எங்கள் ஊரில் அதுதான் இருக்குது, இப்போ மாறிடுச்சு. அந்த அம்மா ஒரு மனக்கணக்கு போட்டுது, என்ன கணக்குன்னா, அது என்ன கேட்டது, ஒரு மரத்தில் வந்து 10 குருவிகள் இருந்தது, துப்பாக்கி எடுத்து ஒருத்தர் சுட்டான், ஒரே ஒரு குருவி செத்து விழுந்துருச்சு, மிச்சம் எத்தனை குருவி இருக்குன்னு கேட்டது. நான் மிகுந்த சிரமப்பட்டு விரலை விட்டு எண்ணி 10 இருந்தது, 1 விழுந்தது, 1, 2, 3 எண்ணி மிகுந்த சிரமப்பட்டு, அவ்வளவு சிரமம் கணிதம் எதை ராமானுஜம் கூட போட்டிருக்க மாட்டான். அமெரிக்காவை கண்டுபிடிச்சானே கொலம்பஸ், அவனுக்கு இல்லாத சிரமம் எனக்கு, அவ்வளோ சிரமப்பட்டு 9. எல்லாரும் சிரிச்சிட்டான், பசங்கள்லாம் சிரிக்கிறான். அந்த அம்மா சொன்னான், முட்டாள் போடா வெளியில் அப்படின்ட்டான். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, துப்பாக்கி எடுத்து சுட்டான்னு சொல்கிறேன், இப்போ ஒன்று தானே செத்துது, மிச்சம் 9 நம்ம சொல்கிறான், அவங்கெல்லாம் சொல்கிறான் ஒன்றுமே இருக்காதுன்னு. இப்படி ஒன்று இருக்காங்க. நான் போகிறபோது சும்மா தானே போனோம், சும்மா போக விடாதா இல்லையா? போகிறபோது நான் சொன்னேன், அம்மா நீங்கள் கேட்டபோது என்ன கேட்டீங்க, மிச்சம் எத்தனை குருவி இருக்குன்னு தான் கேட்டீங்க, எத்தனை குருவி மரத்தில் இருக்கணும்னு கேட்கல. என்ன நீ முட்டாளாக இருந்தால் இருக்கிற மகிழ்ச்சி, அறிவாளியாக இருந்தால் நான் ஒத்துக்க மாட்டான், போடான்ட்டான் அந்த அம்மா. அந்த அம்மாவை பழி வாங்கணும்னு மனசுலேயே வச்சுருந்தேன், பழி வாங்கிட்டேன். கிடைச்சல நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன போது முதல் நாள் எங்கள் ஊரில் எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தான். அப்போ எங்கள் ஊருக்குள்ளே நான் வர்றேன் நாடாளுமன்ற உறுப்பினர் போது போதல், நான் உடனே அதை எங்கள் வாத்தியாரம்மா கொண்டாண்டேன், எங்கள் வாத்தியாரம்மா மேடையில் ஏற்றி எல்லாருக்கும் முன்னால் விழுந்து வணங்கினேன், வணங்கி அவங்களுக்கு பட்டு சேலை அவங்க காலில் வச்சு கும்பிட்டேன். ஏன் தெரியுமா, முட்டாள் வெளியேறு என்று அந்த அம்மா என்னை சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கவே மாட்டேன். ஏனென்றால் எங்கே நாம் காயப்படுகிறோமோ அங்கே தான் நம்முடைய கல்லூரி தொடங்குகிறது. எல்லாருக்கும் ஒரு அவமானம், ஒரு தலைகுனிவு என்றைக்காவது ஒரு நாள் நிகழும். என்றைக்கெல்லாம் தலைகுனிவு நிகழ்கிறதோ, என்றைக்கெல்லாம் வாழ்க்கையில் அவமானத்தை சந்திக்கிறோமோ அன்றைக்கு நாம் பாடம் படிக்கிறோம். நம்ம எவன் அவமானப்படுத்துகிறான் அவனை பழி வாங்குகிறோம். துப்பாக்கியால் சுட்டு அல்ல, கல்லாலே அடித்து அல்ல, ஒரு நாள் அவன் நம் முன்னாலே நின்று, ஆகா நாம் இப்படி நினைத்தோமே, இவர் இப்படி ஆகிவிட்டானே என்று எண்ணி பார்க்கிற அளவுக்கு நாம் சிகரமாக சிறந்து நிற்கிற காலம் வரும், அதற்காக உழைக்கிறோம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இது எங்கிருந்து ஒரு வாழ்க்கையில் இல்லை, என்னுடைய சின்ன வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆங்கிலம் படிக்கணும்னு எனக்கு ஆசை, தாழாத ஆசை. ஆங்கிலம் நான் படித்தபோது 8ஆம் வகுப்பில் வேற ஒரு இடத்துல போய் நான் சேர்ந்தேன், பாளையங்கோட்டையில் பாதிரியார்கள் எனக்கு படித்து கொடுத்தாரு. ரொம்ப சிக்கலான ஆளுங்க, ஒழுங்காக பேசணும் இல்லைன்னா உதைப்பார்கள். எங்கள் அம்மா என்னை பார்க்க வந்துடுது ஒரு நாள், வந்தாலேன்னு மகிழ்ச்சி, அப்புறம் வந்து ஏண்டா வந்தான்னு வருத்தம். ஏன் தெரியுமா, இது வந்து ஆங்கிலத்தில் தான் பாதிரியார்கிட்ட சொல்லணும், என்ன சொல்கிறது, தப்பாக சொல்லிட்டு அடிவிடும். மிகுந்த சிரமப்பட்டு கண்டுபிடிச்சி, என்னை அவன்கிட்ட கேட்க முடியாது, பழி வாங்குற எண்ணத்தோடு தப்பாக சொல்லி கொடுத்துட்டானா, சொல்லிவிட்டு நம்ம அடி வாங்கணும். சரின்னு என்ன பண்ண, நேராக போய் மை மதர் ஹேஸ் கம் அப்படின்னு சொல்ல, பெரிய வெற்றி பெற்றதாக நான் நினச்சேன். பாதிரியார் கேட்டார், வெண்ணு
விட்டுருவார்னு பார்த்தா அவர் வென்னு உடனே டுடே மார்னிங்னு அவ்வளோதான். டுடே மார்னிங் நான் சென்ஸ், இல்லை டுடே மார்னிங் சொல்கிறோம் நான் சென்ஸுங்கிறாரு. அவர் சொன்னார், திஸ் இஸ் விக்டோரியன் இங்கிலீஷ், திஸ் இஸ் நான் சென்ஸ். மார்னிங் ஒன்லி பிகம்ஸ் டே. எஸ், சே திஸ் மார்னிங். டுடே மார்னிங் இஸ் அன் எரேனஸ் எக்ஸ்பிரஷன். நெவர் சே டுடே மார்னிங், சே திஸ் மார்னிங், சே திஸ் மார்னிங். நான் அன்னையிலிருந்து திஸ் மார்னிங் இருக்கேன். அன்றைக்கி சன் டிவியில் சொன்னேன், டுடே மார்னிங்னு சொல்கிறேன். நம்ம ஊரில் நிறைய பேர் இவங்கெல்லாம் தேசபக்தர்கள், நம்முடைய பெற்றோர்கள்லாம் ஆங்கில விரட்டினார்கள், இவன் ஆங்கிலத்தை விரட்டிட்டு இருக்கிறான். டுடே மார்னிங் சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங் சொல்லணும்ட்டு. மறுநாள் எம்எஸ் சுவாமிநாதன் ஃபவுண்டேஷனில் போய் புத்தகம் எடுக்க போனேன். அங்கே இருக்கிற பொண்ணனை பார்த்ததும், திஸ் மார்னிங் சார், திஸ் மார்னிங் சார், குட் மார்னிங்கிறதே திஸ் மார்னிங் ஆகிப்போச்சு. ஆங்கிலத்தை நல்ல முறையில் கற்கணும்னு நம்ம நினைக்கிறான், நமக்கு பாடங்கள் கிடைக்குது. நான் இல்லைன்னு சொல்ல, நான் வந்து சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் லைப்ரரி வீக் அதுக்காக போனேன். ஒரு இந்திய பேராசிரியர் தான் என்ன கேட்டார், வரும்போது வாட்ஸ் யுவர் டெலிஃபோன் நம்பர்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து 483-9722 சொல்லிட்டேன். அவர் உடனே சொன்னார், ஐ ஆம் அஜிடேட்டட், ஐ ஆம் சாரி, ஐ ஆம் கன்சர்ன். You say double, you express double, double is a word. But when you say number, never say double two, say always two, two. என்னடா இது தெரியாம இருந்துருக்குறேன்ட்டு அந்தா சொன்னாங்கிறது கேட்டுக்கிட்டு நான் விமானத்தில் வரும்போது 2-2-3-3-4-4-5-5. அந்த விமான பணி பண்ணி நான் ஒரு மாதிரி பார்த்தேன், காட்டான இருப்பான் போல இருக்கிறான். இங்க வந்து 1-2-3. ஏன்னா நம்ம வந்து இதுல சிக்கல் என்னன்னா, உலகத்துல நீங்க என்னவாம இருக்கலாம், கருப்பா இருக்கக்கூடாது. இப்ப பார்த்திவெல்லாம் கருப்பா இருக்காருங்கிறதுல எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமோ இல்லையா. என் தம்பி சுயசிம வேற கருப்பு தங்கவேன்ட்டாரு. அவர் கருப்பு தங்கம், நான் கருப்பு வைரம். எங்க வீட்டம்மா இங்க வந்திருக்கு, இங்கதான் கேட்டுட்டு இருக்காங்க. உள்ளத சொல்றேன், இவன் அப்படி சொன்னதுல இருந்து நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் டபுள்னு சொல்றது இல்லை, 2-2-3 தான் சொல்லுவேன். பாடம் படிச்சு அதை விட மாட்டேன்னு வைங்களேன், அது என்னுடைய போக்கு. இங்க வீட்டுக்கு வந்த உடனே ஒரு தொலைவரி செய்தி அனுப்பணும், சொல்லிக்கிறான். என்ன நம்பர்னு கேட்டான் அந்த பொண்ணு. நான் சொன்னேன், 483-9722 அப்படின்னு. 22 வேணும். நான் சொன்னேன், நோ இட் இஸ் 22 not 22 அப்படின்னு. 22 தானே சார் அப்படின்னா, நோ இட் இஸ் 22 அப்படின்னா. பைக்கிலண்டா சொல்லுவாளா மாட்டாளா? படிக்கிறது சரியாக படிக்கணுங்கிற அந்த எண்ணம் நமக்கு இருக்கும். ஆங்கிலம் படிக்கணும், ஆங்கிலம் படிக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்ல. சின்ன வயசில் எங்கள் ஊரில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் வரும், 3 மணிக்கு வரும். ஒரே ஒரு ஆளுக்கு வரும், அவர்கிட்ட போய் தூங்குவேன். நீ சொந்தக்காரன், நீங்கள் உலகத்தில் வந்து எவங்கிட்டையும் தூங்கலாம், சொந்தக்காரங்கிட்ட தூங்க முடியாது. உலகத்திலே துரோகி சொந்தக்காரன் தான். அடுத்தவங்களாம் சரியாக இருப்பான், இவன் சரியாக இருக்க மாட்டான். நான் அந்த ஆள்கிட்ட போய் இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸை கூடுவோம், திண்ணையிலே படிச்சுட்டு திருப்பி கொடுக்குறேன். அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, அருமையான ஒரு பதிலை சொன்னான். என்ன பதில் தெரியுங்களா, மௌனமாக இருந்துட்டான். அதாவது நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு ஒரு எல்லை இருக்கா இல்லையா, உன்னுடைய அந்த கேள்விக்கு பதிலே இல்லைன்ட்டான். அதுக்கு தகுதியானவனே நீ இல்லைங்கிறான். அவன் அது எவ்வளோ கவிதை மாதிரி சொல்கிறான் பாருங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கான், சும்மா இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகை வந்து விரித்து வச்சுருக்கான், காலுக்கு மேலே காலை போட்டிருக்கான், விரல் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கு. எனக்கு சந்தேகம், அட்டாவதானியாக இருப்பானா, பத்திரிகையும் படிக்கிறான் காலும் இப்படி ஆடிக்கிட்டே இருக்க சரியா, அது எப்படி முடியும்? உத்து பார்க்குறான், பேப்பரை தலைகளை வச்சுருக்கான். எனக்கு வெக்கம்னா வெக்கம், அடப்பா இவங்கிட்ட போய் கேட்ட மாதிரி தான்.
அப்பத்தான் எனக்கு விளங்குது, எதிர்த்தால பார்த்தா கிணறு, கிணத்துல எங்க ஒரு பொம்பளைலாம் தண்ணி எடுத்துட்டு வர்ற, அதை ஒருத்தி சொல்லிட்டு போறா. உங்களுக்கு தெரியுமாடியே, நம்ம ஊர்ல இங்கிலீஷ் தெரிஞ்சது நம்ம அண்ணாச்சி ஒருத்தர் தான். இவர் இந்த பெருமைக்கு தான் இந்தியன் எக்ஸ்பிரஸ் தலையெல்லாம் வச்சு படிச்சிருக்கு. நான் வந்துட்டேன், நான் வந்தவொடனே அவன் சும்மா இருக்க வேண்டியதானே, ஏய் வாடாங்க, நான் அவ்வளோதானே, நான் போனேன் சொந்தக்காரனாச்சா அப்படின்னு சொன்னேன். ஏ எதுக்கிட்டா நீ இதெல்லாம் படிக்கிற, நான் கேட்குறேன், உனக்கு எதுக்கிட்ட இங்கிலீஷு, இதை பற்றியில் இதுதான் பாடம், உனக்கு எதுக்கிட்ட இங்கிலீஷு, ஏய் அந்த வாழைப்பழம் கடை இருக்கு பாரு, அங்கே தானே தினத்தந்தி வருது, அதை வாங்கி போட்டுறா அப்படின்னா. தினத்தந்தி நல்ல பத்திரிகை, அமரர் ஆதித்தனாருடைய இலக்கிய விருது பெற்றவன் தான் அந்த பத்திரிகையை. நான் வந்து வணங்குறேன், சாதாரண மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை தந்த மாபெரும் பத்திரிகை. ஆனால் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, அதில் தானே சிந்து பாத் கதை வருதுன்னா. எனக்கு ஒரு சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதைன்னா அது முடியணுமா இல்லையா, முப்பது வருஷமா ஒரு கதை வந்துகிட்டே இருந்தா. சிந்துபாத் காதுக்குள்ள புதன்கிழமை வந்து பாம்பு போகுது, வியாழக்கிழமை வந்து வெளியில் வருது, வெள்ளிக்கிழமை திரும்பி போய் சனிக்கிழமை காது வழியாக வந்துருதுன்னா, வாய் வழியாக வந்து காது வழியாக போய், காது வழியாக வந்து வாய் வழியாக போய், பாம்புக்கு வலிக்குதோ இல்லையா நமக்கு வலிக்குதோ இல்லையா, இந்த வருத்தம் எனக்கு உண்டு. பத்திரிகை மேலே எனக்கு மரியாதை உண்டு, அவரே எனக்கு ரொம்ப வேண்டியது. அன்னைக்கு அவன் அப்படி சொன்னான், என்ன வார்த்தை சொன்னான், சிந்துபாத் கதை படிடான்னு. அப்போ என்ன, சிந்துபாத் கதை படிக்கத்தான் நீ தகுதி உடையவன் என்ற சொன்னான். நான் மனசில் வச்சேன், ஒரு காயத்தை உண்டாக்கி இருக்கிறான், சிந்துபாத் கதை படிக்கத்தான் நான் தகுதி படைத்தவன் என்று நீ பேசியிருக்கிறாய், ஒரு நாள் வரும் அன்றைக்கு உனக்கு நான் ஆரந்து காட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு போனேன். அன்று தொடங்கி ஆங்கிலம் பயின்றேன், பின்னாளில் சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் ஆங்கில நாவலன் என்று விருது பெற்ற போது பாராட்டு விழா சென்னையில் நடைபெற்றது. அன்றைக்கு அதே உறவினர் சென்னையிலே மருந்து கடை அதிபராக இருந்தார், அவரை அழைத்து போனேன். அழைத்து சென்று எனக்கு பாராட்டு விழா நடந்தபோது முன்வரிசையிலே உட்கார வைத்தேன். முன்வரிசைகளை உட்கார்ந்து எல்லோரும் கைதட்டினார்கள். ஆனால் எல்லாரும் கைதட்டி முடிந்த பிறகும் கூட இவர் தட்டி கொண்டே இருந்தார், தட்டிய கரங்கள் நிற்கவில்லை. நான் தான் சொன்னேன், கைவலிக்கப் போகிறது, நிறுத்திவிடுங்கள் என்று. அப்போது கவனப்படுத்தினேன், நினைவிருக்கிறதா, சின்ன வயதில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை உங்களிடத்திலே கேட்டு நான் நின்றது என்று. அவருக்கு நினைவில்லை. அருமை பெரியோர்களே, நண்பர்களே, இதுதான் வாழ்க்கை. ஈட்டி பிடித்து குத்துகிறவனுடைய கரத்தில் வடு மறைந்துவிடும், ஆனால் குத்தப்பட்ட இதயத்தில் மாத்திரம் இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கும், இதுதான் வாழ்க்கை. இன்றைக்கு என்னுடைய அருமை சகோதரர் அமீத் அவர்கள் சொன்னார்கள், இத்தனை நூல்களை எழுதியிருக்கிறார் என்று. எழுதலாம், ஒன்றும் தவறில்லை. நம் நாட்டில் படிக்கிறவர்கள் கூட இப்போது குறைந்து கொண்டே வருகிறார்கள். அன்னைக்கு கொஞ்சம் பேர் பார்க்க வந்தேன், என்னடான்னு கேட்டேன். திருநெல்வேலி பிள்ளைங்க, நாங்கள்லாம் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கிறோம், ஊருக்கு போகிறதுனால உங்களை பார்க்கலான்னு வந்தோன்னா, அப்படியான்னு கேட்டேன். கையில் ஒரு தாள் வச்சுருந்தான், என்ன தம்பின்னு கேட்டேன். இல்லை ஒன்றும் இல்லை, நாங்கள் போகிறபோது சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு எழுதியிருந்தான். சென்னையில் பார்க்க வேண்டிய இடங்கள்னு போட்டு அதில் எழுதியிருக்கான், ஒன்று அண்ணா சமாதி, ரெண்டு மிருக காட்சி சாலை, மூன்று வலம்புரிஜான்னு எழுதியிருந்தான். எனக்கு அதில் என்ன மகிழ்ச்சின்னா, மூணாவது அதில் வச்சுருக்காங்க நம்மள, மிருகத்துக்கு எடுத்தா பிள்ளையாவது வச்சுருக்காங்க இல்லையா. நான் அவங்ககிட்ட கேட்டேன், தம்பி என்ன படிக்கிறீங்களா, தம்பி என்ன படிக்கிறோன்னா, இல்லை படிக்கிறீங்களான்னா அதை கேட்கல, வாசிக்கிறீங்களா புத்தகங்கள் வாசிக்கிறீங்களான்னு. ஏன்னா நிறைய புத்தகம் கையில் வச்சுருந்தான், ஏன்னா அப்படி வச்சுருக்கோம், நிறைய பேர் வாசிக்க மாட்டான், வச்சுருப்பான் அப்படி, வாசிக்கிறோன்னா எப்போன்னா, ஒவ்வொரு நாளும் வாசிப்போம்னா, அதுதான் எப்போ நான் அவனுக்கு கோபம் வந்துடுது. நீ சும்மா போட்டு அவனை போட்டு, அவன் தான் வாசிக்கிறோம்னா விட்டுற வேண்டியதானே, நீ தான் விட மாட்டீங்களா, எப்போ வாசிக்கிறீங்கன்னு உடனே தினமும் வாசிக்கிறாங்க. தினமும் எப்போண்ணா, ராத்திரி என்ன, ராத்திரி எப்போண்ணா, தூங்குறதுக்கு முன்னால் என்ன, ஏன்ண்ண, அப்போ தான் தூக்கம் வரும்ண்ணா. தூங்குறதுக்காக வாசிக்கிறது,
எது சிறந்த புத்தகம் என்றால், ஒரு புத்தகத்தை புரட்டி புரட்டி தூங்க வேண்டும் என்று நாம் முயற்சிக்கிற போது எந்த புத்தகம் நம்மை புரட்டி புரட்டி விழித்து கொள்ளப்படுகிறதோ அதுதான் சிறந்த புத்தகம். அதிலிருந்து படிப்பனையும் பாடம் நமக்கு வேணும். அப்படி வந்து புத்தகங்களை தேடி நாம் படித்து வாழ்க்கையில் வர வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு வந்து வர்றோம். நீ சொல்ற இவ்வளோ புத்தகம் எழுதியிருக்க முட்டே. ஆரம்பம் என்ன, ஒரு பத்திரிகையில் போய் நான் எழுத போனேன், முதல் கட்டுரை எழுதிட்டு போகிறேன், நம்ம ஊரில் விடுவானா? எனக்கு அதுதான் சார் கிளி ஜோசி என்ன பிடிக்கும். எல்லாரும் சொல்கிறான் எல்லாம் பகுத்தறிவுக்கு உரோதங்கிறான். நீ பெரிய பகுத்தறிவுவாதியா? நான் தான் பகுத்தறிவுவாதி. கிளி ஜோசியம் தான் உலகத்தில் சிறந்தவன். ஏன் தெரியுமா? அவன் ஒருத்தன் தான் நம்பிக்கையை நாலாவில் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் எதையாவது கேட்டிங்கன்னா ஆகாது, நடக்காது, முடியாது, இயலாது. எதை கேளு? அதெல்லாம் நடக்கா சார்? சார் இவர் நல்லா கவிதை எழுதுவார் சார், நல்லா வருவார். அதெல்லாம் வர முடியாது சார், அது நடக்கா சார், இதே சொல்லுவான். கிளி ஜோசி என்னைக்காக சொல்லுவானா? அவன் சொல்கிறது எவ்வளோ இனிமையாக இருக்கு பற்றியில. அம்மை திளம்பு விழுந்து பெண் உட்கார்ந்து நாலனாவ கொடுத்துட்டு எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும் பாருமா. கிளியை வந்து வெளியில் விடுவான் அப்படியே. அப்போ அந்த கலை உலகம் அமெரிக்காவில் கூட இல்லையா? ஒரு கிளி சொன்னபடி கேட்குது, நம்ம சொன்னபடி எதுவுமே கேட்குறதில்ல, கிளி கேட்குது. நாலனாவை வாங்கிட்ட உடனே சீட்டை எடுத்து எடுத்துக்கொண்டு கொடுக்கும். கொடுத்த உடனே அந்த கேள்வியை பாருங்கள், நீங்கள் அங்கே தான் படிக்கணும் பாடம். எனக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்னு கேட்க மாட்டான். ஏன்னா அந்த பதிலை அவன்கிட்ட விடுறதுக்கே விரும்பலை. எப்போ ஆகும்னு தான் கேட்பான். ஆகும்னு எனக்கு தெரியும், எப்போட ஆகும்னு. உடனே அவன் ஒரு இதை படிச்சு விட்டு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு முடிச்சிருவான். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு அவளுக்கு ஒரு இது மகிழ்ச்சி. சரி, அவன் என்ன சொல்லுவான், அம்மா உனக்கு ராமர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வருவாருமா அப்படின்னு மகிழ்ச்சியாக சொல்லுவான். நாலனா கிடைச்சிருதில்ல. உடனே நம்மால் என்ன பண்ணுறான், பக்கத்தில் இருந்துக்கிட்டு ராமர் மாதிரி மாப்பிள்ளை வருவார் என்று சொன்னால் இவளை கவர்ந்து போக ஒரு ராவணன் வருவான் என்கிற பொருள் உள்ளே இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்வதில்லை. உன்னை யார் இதெல்லாம் கேட்டது? என்ன யார் கேட்டது? நம்பிக்கை விளக்கை நாட்டில் ஏற்றவே விடமாட்டான். அடிப்படையில் நான் இன்னைக்கு சொல்வதெல்லாம் கட்டுரை எழுதிட்டு போறேன். கொடுத்தேன் கொண்டு போய். ஒருத்தர் உட்கார்ந்து அரசர் மாதிரி உட்கார்ந்துருக்கார் அந்த அலுவலகத்தில். பத்திரிகை பேரை சொல்லக்கூடாது. நான் பணிவாக வந்து இப்போ கொடுத்தேன். அப்போனா சட்டக்கல்லூரியில் முதல் ஆண்டு, அப்போ தான் சேர்ந்துருக்கேன். இந்த முதல் கட்டுரை கொண்டு கொடுத்த உடனே அப்படி மேலங்கள் என்னை பார்த்தேன். பார்த்த பார்வையிலே நான் ஒன்றுலாம் போனேன். அப்படி பார்த்துட்டான் ஒரு பார்வை. நீ எல்லாம் வந்து ஒரு கட்டுரை எழுதிக்கிட்டு உனக்கெல்லாம் இது அவசியமா? கேட்கலை, பேசாமல் பேசுகிற பேச்சு. அப்படி ஒரு பார்வை பார்த்தான். அப்போ நான் என்ன பண்ணேன், அவன்கிட்ட பேச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக சார் வந்து இந்த டெலிஃபோன் ஒன்று பண்ணணும் சார் அப்படின்னேன். அவன் அழகாக தமிழில் சொன்னான், தொலைபேசி வேலை செய்யாது சொல்லிட்டு நம்மனா அந்த தொலைபேசி எடுத்து பேசினான். ரெண்டாவது அவமானம் என்னை உட்காருன்னு அவன் சொல்லலை. அப்புறம் நான் கேட்டேன், கட்டுரை வருமா சார்? என்ன கண்டிப்பாக போட்டுடுறேன்னா. மூணு மாதமாச்சும் வரவே இல்லை. ஒரு நாள் சந்தித்து கேட்டேன், போட்டுறேன்னு சொன்னீங்களேண்ணே, போட்டுட்டேனேண்ணா. எங்கன்னு எனக்கு பிறகுதான் தெரியும், குப்பை தொட்டியில் போட்டான். அதைத்தான் அவன் போட்டுட்டேன்னு சொல்லியிருக்கான். இவனை பழிவாங்கணும்னு முடிவு பண்ணேன். இதில் ஒரு பாடம் கிடைத்தது. என் கட்டுரையை போட மாட்டேன் என்று சொன்னவனை பழிவாங்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஒரு நாள் வந்தது, எழுதினேன் எழுதினேன், என்னை நானே தேய்த்தேன், வளர்த்து கொண்டேன். விளைவு என்ன ஆயிற்றென்றால், அதே மனிதன் ஒரு புத்தகத்தை எழுதிவிட்டு பெயர் சொன்னால் கூட கண்டுபிடித்து விடுவீர்கள். ஆகவே நான் பேரை விட்டு விடுகிறேன். அவள் இப்போது உயிரோடும் இல்லை. அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கோடை வெயிலில் என்னிடத்தில் வந்தார். அவர் சொன்னார், நீங்கள் அணிந்துரை எழுதினால்தான் இந்த புத்தகம் விற்கும் என்கிறார் அச்சகத்தார் பதிப்பாளர். அணிந்துரை தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்றார். இந்த சம்பவம் நடந்ததற்கும் அவர் என்னிடத்தில் வந்ததற்கும் இடையில் ஓடியவைகள் 2 வருடங்கள் தான். இதுதான் மனித வாழ்க்கை. அவரை நான் அவமானப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் அணிந்துரை எழுதி வணக்கம் செலுத்தி அனுப்பினேன். காரணம், அவன் எழுத்தாளன் என்கின்ற என் சாதியை சார்ந்தவன் என்கிற ஒரே காரணத்திற்காக. வாழ்க்கையில் இதுதான் பாடம். எவரையும் அலட்சியப்படுத்தாதே. அலட்சியப்படுத்துகிறவர்களை ஒருபோதும் மன்னிக்காதே.
இப்போ எங்கள் வீட்டம்மா இங்கே வந்திருக்காங்க, அவர்கள் வருத்தப்பட மாட்டார்கள். ஏன்னா எங்கள் அம்மா மாதிரி ஒரு நேர்மையான பெண்மணி உலகத்தில் இல்லவே இல்லை. இங்கே உட்காந்துருக்கிறாரு. நான் உண்மையை சொன்னால் அவர்கள் வருந்த மாட்டார்கள். இந்த அம்மா நான் எப்படி திருமணம் பண்ணிக்கிட்டு தெரியுமா உங்களுக்கு? சென்னையில் படிக்க முடியாமல் போய் வேலை கேட்டேன். என்னுடைய சொந்தக்காரர், இவங்க அப்பா வந்து எங்கள் சொந்தக்காரர். சரி, அவர்கிட்ட வேலை கட்டும்போது அவர் சொன்னார், எனக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க தம்பி வேண்டான்ற. 56 பேர் அவங்க கடையில் வேலை செய்கிறான். வாழ்த்து அட்டை பண்ணுறவங்க, க்ரீட்டிங் கார்ட்ஸ். வேலை இல்லைன்ட்டார். வேலை இல்லைன்னு நான் நினச்சேன், என்னடா நம்மளோட வேலை இல்லைன்ட்டு இப்படி பண்ணிட்டார அப்படின்ட்டு. சொந்தக்காரராக இருந்த கூட ஒரு வேலை தெரியலையே அப்படின்னு வருத்தம். ஊருக்கு போன்ட்டார். இந்த கடை பையன் ஒருத்தர் என்னை கூட்டிகிட்டு வந்தான். சொன்னேன், உன்னுடைய முதலாளிக்கு தேவையானவர்கள் கொத்தனார்கள், நான் கொத்தனார் அல்ல சிற்பி என்பதை காண்பிப்பேன்னு சொன்னேன். சத்தியமாக சொன்னேன். அவரை பழி வாங்கிறது முடிவு பண்ணேன். அவரை சொந்தக்காரர் பழி வாங்கன்னு முடிவு பண்ணி எனக்கு வேலை தர மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அவருடைய மகளையே நான் திருமணம் பண்ணிக்கொண்டேன். அதான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, வாழ்க்கையே அதுதான். என்றைக்கெல்லாம் அவமானம் நிகழ்கிறதோ, என்றைக்கெல்லாம் உனக்கு இது ஆகாது, இது முடியாது, நடக்காது என்று மனிதர்கள் சொல்வார்களோ, அன்றைக்கு உள்ளத்திலே இளைஞர்களாக இருந்தாலும் எவராக இருந்தாலும் சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கு வெற்றி பெறாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெறுவேன், வெற்றி பெறுகிறவரை உழைப்பேன், விடமாட்டேன் என்கிற அந்த நம்பிக்கையை வளர்த்து கொண்டால் அதுதான் நாளும் நலம் தரும் நல்ல பாடம். இது நெஞ்சத்தில் என்றைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும். சாதாரண காகித உரை இருக்கிறதே அதில் ஒட்டுகிறோமே, கோந்து பிசின் என்று சொல்லி. இது எங்கிருந்து வந்தது? கண்டுபிடித்தவரார்? இதை கண்டுபிடித்தவன் தாமஸ் ஆல்வா எடிசன். நீங்கள் கண்டுபிடித்த அவனுடைய பொருளுக்கெல்லாம் பட்டியல் போடுகிறீர்களே தவிர, ஒட்டுகிற கோந்தை கூட அவன் தான் கண்டுபிடித்தான். அதற்காக அவன் வெட்டி பார்த்த மரங்கள் 96. 96வது மரத்தில் இந்த கோந்து பிசின் வராவிட்டால் அவன் 97வது மரத்தை வெட்டி இருப்பான். ஆகவே வெற்றி பெற வேண்டும் என்றால் வெற்றி பெறுகிற வரை முயல வேண்டுமே தவிர, முயன்றேன் வெற்றி பெறவில்லை என்பது அல்ல வாழ்க்கை. அந்த பாடம் தான் இன்றைக்கு நமக்கு வேண்டும். ஒரு கூட்டம் நடந்தது, திருமணம் வாழ்த்து. மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்துருக்காங்க. மாப்பிள்ளை பொண்ணு உட்கார்ந்துட்டு இருந்தா, எனக்கு அந்த திருமணத்தில் வாழ்த்திட்டு அடுத்த திருமணத்துக்கு போனோம். ஒரு பேச்சாளர் பேசுகிறார். பேசினவர் என்ன பண்ணார், நான் இந்த மாப்பிள்ளை பொண்ணை வாழ்த்துக்கிறேன்னாரு. சரி, வாழ்த்திட்டார் போலருக்கு போகலான்னு பார்த்தா சொன்னார், வானம் நிலவும் போல இவர்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியிருக்கலாம், ஆனால் அது பொருத்தமான உதாரணம் இல்லை. பொருத்தமான உதாரணம் இல்லாத ஏன் சொன்னாருன்னு தெரியல. எனக்கு கூட்டத்தில் கேட்க முடியாதுல்ல. வானம் நிலவும் போல என்று வாழ்த்தலாம் என்று எதிர்பார்த்தேன், ஆனால் வானத்தில் நிலவு சில நாள் வருகிறது, சில நாள் வராமலே போகிறது. ஆகவே வந்தும் வராமல் போகிற நிலவை சொல்லி வாழ்த்த விரும்பவில்லை. மலரும் மனமும் போல என்று வாழ்த்தலாம், ஆனால் அது கூட பொருத்தம் இல்லைன்னு. எதுக்கடா இதை சொல்கிறான்னு பார்த்தா சொல்கிறான், மனம் இல்லாமலே சில மலர்கள் உண்டு, ஆனால் அதை சொல்லி வாழ்த்துவது பொருத்தம் இல்லைன்னு. நகமும் ஜதையும் போல என்று வாழ்த்தலாம். சில பேர் எதையும் வளர்க்க முடியாமல் நகத்தை வளர்க்கிறார்கள். அதில் அழுக்கு சேர்கிறது அப்பாலே வெட்டி விடுகிறார்கள். அது பொருத்தமான உதாரணம் இல்லை. வீணையும் இசையும் போல என்று சொல்லலாம், ஆனால் நரம்பை முறுக்கேற்றினால் ஒருவேளை இசை வரும், இல்லாவிட்டால் நரம்பு தெரித்து போகும். அது பொருத்தம் இல்லைங்கண்ணா. அப்படியே சொல்லிகிட்டே போகிறானே என்று பார்த்தா, முன்னால் இருந்த ஒருத்தன் கூட வந்தவன் எழும்புனா. எழும்பி சொன்னா, நீர் வானும் நிலவும் போல, மலரும் மனமும் போல, வீணையும் இசையும் போல, நகமும் ஜதையும் போலங்கிற, நானும் என் மனைவியும் போலன்னு ஏன் சொல்லலைண்ண? நான் சொன்னேன், அவன் வந்து ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிறா. அந்த அம்மா வேற வந்து உட்கார்ந்துருக்கு, இங்கேயே விழுந்துட போகுதுண்ண. மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய பாடம் பெறுகிற வாழ்க்கை, பாடம் நடத்துகிற வாழ்க்கையாக இருக்கு. பாடம் நடத்துகிற வாழ்க்கை என்றால் அடுத்தவர்களை சொல்ல முடிகிறதே தவிர, மேடையில் ஏறி இந்த மணமக்களை நானும் என் மனைவியும் போல வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் என்று சொல்லத்தக்கவர் யார் இருக்கிறார்கள்? சொல்ல இயலவில்லை. அவனுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? அது ஒரே நாளில் அமைந்து விடுமா என்றால் ஒரே நாளில் அமையாது, ஆனால் அதற்கான முயற்சி காலந்தோறும் நடந்தாக வேண்டும். வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு பாடம் தான்.
சாதாரணமாக ஒரு கட்டடத்தை பார்க்கிறோம். ஒரு கட்டடத்தை பார்க்கிற போது ஒரு வருடம் அந்த கட்டடம் முடிய ஆகிறது. அந்த கட்டடத்தில் பார்த்தா சாரக்கம்புகளெல்லாம் இருக்கும். சாரக்கம்புகளெல்லாம் ஒரு வருடம் உழைத்திருக்கும். ஆனால் கட்டடத்திற்கு திறப்புகோளாக நடக்கிற நேரத்தில் பார்த்தால் அந்த சாரக்கம்புகளெல்லாம் ஓரத்தில் அடுக்கப்பட்டிருக்கும். அன்றைக்குத்தான் வந்திருக்கிற வாழை மரம் கட்டடத்திற்கு முன்னாலே நின்று வருகிறவர்களை கைகழுப்பி கும்பிட்டு கொண்டே இருக்கும். வருடம் முழுவதும் உழைத்திருக்கிற அந்த சாரக்கம்புகள் ஓரக்கம்புகளாக இருக்கிற போது எங்கிருந்தோ வருகிற அந்த வாழை மரத்திற்கு ஏன் சிறப்பு வருகிறது என்பது வாழ்க்கையில் நாம் வந்து எண்ணி பார்க்க வேண்டிய கேள்வி. ஒரு இயக்கத்தில் கூட சொல்வார்கள், ஒரு நேரத்துக்கு வந்தார், இன்னைக்கு வந்தார். சாதாரண ஒரு ஆட்டை பார்க்கிறோம், ஒரு ஆடு கூட நமக்கு பாடம் நடத்த இயலும். என்ன பாடம் என்றால், ஒரு ஆடு ஆபத்து வருகிறது அதற்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆட்டோடு மோதுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது பிறக்கிற போதே வருகிற காது அதற்கு பயன்படுவதை விட பிந்தி வருகிற கொம்பு அதற்கு பயன்படுகிறதா இல்லையா? எப்போது ஒருவன் வருகிறான், எப்போது வாழ்க்கையிலே அடியெடுத்து வைக்கிறான் என்பதல்ல அவனுடைய சாதனை, அவன் படுகிற வேதனை, அவன் சந்திக்கின்ற சோதனை, இதைத்தான் நாம் மனதிலே எண்ணி பார்க்க வேண்டும். வாழ்க்கை நமக்கு எவ்வளவு பாடங்களை நடத்துகிறது. பார்த்திபன் இங்கே இருக்கிறார், அவருடைய கிருக்கல்கள் இங்கே மீண்டும் இங்கே மலரப்போகிறது. சென்னையிலே தமிழகத்தினுடைய முதல்வர் வெளியிட்ட போது அந்த விழாவில் நான் பேசினேன். ஒரு அருமையான, சிறந்த, அற்புதமான ஒரு கவிதை தொகுதி. இந்த கிருக்கல்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது தான் நான் நினைத்தேன், மகாகவி பாரதி அவன் நமக்கு பாடல்களாலே பாடம் நடத்தினான். நிறைய கவிஞர்கள் நாட்டில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன சிக்கல்னா, மற்ற நாடுகளில் கவிஞர்கள் பிரபலங்களாக இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் பிரபலமானவர்கள் எல்லாம் கவிஞர்கள் என்று நினைக்கிறார்கள். இதில் பெரிய சிக்கல் இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு தொழிலதிபர் இருக்கிறார், அவர் வந்து மேடையில் ஒரு நாள் உட்காந்துருக்கும்போது பேசினார், நான் காஞ்சிபுரத்துக்கு சங்கராச்சாரியரை பார்க்க போனேன், திரும்பி வருகிறதுக்குள்ளே காரில் வந்து ஒரு 300 கவிதை வந்து விட்டதுன்னார். நான் சொன்னேன், கொஞ்ச நாளைக்கு நான் இருக்கணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா தற்கொலை பண்ணிடுவேன். காஞ்சிபுரத்துக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே 300 கவிதை வந்ததுன்னா அதில் ஒன்று கூட கவிதையாக இருக்காதுன்னு அர்த்தம். கவிதைக்கு நான் ஒரு இலக்கணம் சொன்னேன், என்ன தெரியுங்களா, எப்போதும் வருவதல்ல கவிதை, எப்போதோ வருவது கவிதை, நினைத்தால் வருவதல்ல கவிதை, இதயம் கனத்தால் வருவது கவிதை. அந்த இலக்கணத்திற்கு முற்றிலும் பொருத்தமானவர் நம்முடைய பார்த்திபன், அவ்வளோ அருமையாக எழுதியிருக்கிறார். இப்போ இந்த கவிதை நமக்கு என்ன பாடம் நடத்துது, அதில் என்ன பாடம் கிடைக்கும்? பாரதியாருடைய கவிதையில் பாடம் இருக்கிறது, வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னான். பல பேர் வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் சொல்லிடுவான். சொல்லுவது எளிது, ஆனால் சொல்லிய வண்ணம் வாழ்ந்தானா என்று தான் உலகம் பார்க்கும். 1000 கவிஞர்களிலே ஒருத்தன் தான் நிற்பான். ஏன் நிற்கிறான் என்றால், எழுத்தால் அல்ல, சரிகை வேலைப்பாட்டால் அல்ல, அந்திவானத்தை விட அழகான சொற்களை தொகுத்து எழுதலாம், முல்லை மொக்குகளை விட அருமையாக எழுதலாம், பின்னிரா பொழுதுகளில் செம்பஞ்சு குழம்பு கொண்டு பித்திகை அரும்புகளால் எழுதி காட்டலாம், அது நிற்காது. எழுதியபடி வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுதான் நிற்கும், கவிதை கூட நிற்காது, வாழ்க்கை நிற்கும். பாரதி இன்றைக்கும் சாவை வென்று வாழ்கிறான் என்றால் என்ன காரணம்? அவன் வாழ்க்கை நமக்கு நடத்துகிற பாடம் அவனுடைய வரிகள் அல்ல, அவனுடைய வாழ்க்கை. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்ன வரிகள் அல்ல. வாழ்க்கையில் ஒன்று நடந்தது, திருநெல்வேலி எங்கள் ஊர், சுலோசன முதலியார் பாலம்னு இருக்குது, இன்றைக்கும் பார்க்கலாம், கீழே மணலாக இருக்கும். நடந்து போனான் பாரதி, செம்மா அந்த நடையிலே அவன் போன போது முண்டாசு கட்டும் முறுக்கிவிட்ட மீசையும் கனல் பறக்கிற கண்களுமாக கந்தர்வ பறவை நடந்து போகிறான். அவன் நடந்து போகிற போது பேசிக்கிட்டே போகிறான். என்ன சொன்னான், சுத்தானந்த பாரதி கூட வந்தேன், அவன் சொல்லிகிட்டே போகிறான், ஓய் எங்கள் ஊரில் அடிக்கடி ஓய்மா, பாரும் ஓய், என்கிட்ட 20 ரூபாய் இருக்கிறது, இந்த 20 200 ஆகும், 200 2000 ஆகும், 2000 20000 ஆகும், பாரும் ஓய், பாரும் ஓய் அப்படின்னு. இவருக்கு ஒரு சந்தேகம், விட்லாச்சாரியாருடைய தெலுங்கு படத்தில் கூட இது நடக்காதே, 20 எப்படி 200 ஆகும்னு இவருக்கு சந்தேகம் வந்தது. சந்தேகம் வந்த உடனே இவர் கேட்கணும்னு பார்த்தார், அதுக்குள்ள அவன் சொன்னான், என்னிடத்தில் 20 ரூபாய் இருக்கிறது, அதை வைத்து அமிழ்தம் என்ற ஒரு தமிழ் பத்திரிகை ஆரம்பிக்க இருக்கிறேன், அது உலகமெல்லாம் விற்கப் போகிறது, பிறகு பாருங்க போயின்னான். பாரதி அப்படி கனவுகள் கண்டவன். என்கிட்டலாம்
எனக்கு ஒருத்தன் பிடிக்கலன்னு வச்சுக்கிடுங்க, பத்திரிகை நடத்துன்னு சொல்லிடுவான், கண்டிப்பாக கட்டுருவான். பாரதி சொல்கிறான் 20 ரூபாயை வைத்துக்கொண்டு அமிழ்தம் என்று பத்திரிகை ஆரம்பிப்பேன் உலகமெல்லாம் விற்கும்னு சொல்கிறான். இது பாரதி. அப்படி அவன் கனவுகளிலே சஞ்சரித்த போது எங்கிருந்தோ ஒரு குரல் கேட்டது. அந்த குரலில் வந்து சொல்லிச்சு, இனி நாளெல்லாம் அலைஞ்சேன், ஒரு என் கூட பழத்தில் ஒரு பழம் கூட வைக்கலையே ஆண்டவனே, நான் என்ன பண்ணுவேன், என் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவேன், சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு ஒரு அம்மா சத்தம். பாரதி சொன்னான், அம்மா இங்கே வா. பாரதி வாழ்கிற காலத்திலே ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு கஞ்சி இல்லை என்று வருந்துவதா, வா அம்மா அப்படின்னு சொல்லி கூடையை கீழே இறக்குனா இறக்குனா பழங்களையெல்லாம் அள்ளிக்கொள்ளும் என்று சொல்லி சுத்தானந்த பாரதிக்கு சொல்லிட்டு எவ்வளவுன்னு கேட்டான். 6 ரூபான்னா, இத்தனைக்கு 6 தானா என்று சொல்லி 20 அவள்கிட்டே கொடுத்தான். உனக்கு எத்தனை குழந்தைகள்னா, 2 பெண்மக்கள்னா, நமக்கும் அப்படியேண்ணா, நிமிர்ந்தான் நடந்தான், அந்த 20 மறந்தான். ஆனால் உலகம் உள்ளளவும் பாரதி வாழ்ந்து கொண்டே இருக்கிறான். ஏனென்றால் எழுதியபடி வாழ்ந்தான். நமக்கு கிடைக்க வேண்டிய பாடம்னா, எழுத்தில் மயங்காதீர்கள். எழுத்து சாதாரணங்க, எழுதுறதா பெருசு, எழுதுகிறபடி வாழ்வது. கன்னியாகுமரியிலிருந்து விரைவு வண்டியில் வந்துட்டு இருக்கேன். ஒருத்த வந்து எழுத்தால் உட்காந்தான், நான் சோமர் சிம்மாவுடைய சமிங்கை பாசிட்டே இருக்கேன். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, என்ன பேசணும், நான் சோமர் சிம்மாவும் கூட பேசிகிட்டு இருக்கேன், இவன் பேசணுங்கிறான். சரி, தப்பு கிடையாது, நம்ம ஆள். என்ன கேட்டான் தெரியுங்களா, அண்ணன் தமிழ்நாட்டில் பெரிய எழுத்தாளர் யாருன்னா. சரி, சிக்கல் பண்ணிட்டான். நம்ம எதையாவது ஒன்று சொன்னால் அவன்கிட்ட போய் சொல்லுவான், உண்மை பெரிய எழுத்தாளர் இல்லைன்னு சொன்னார்னு சொல்லுவான். நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் பெரிய எழுத்தாளர்கள் பெருசு பெருசாக எழுதுறேன். எதுக்குன்னா அப்படியாவது பேச்சு விடுவான்னு தான், வேற ஒன்றும் கிடையாது. அவன் விடலை, இல்லை என்ன அப்படின்னு சொல்லி ஒருத்தன் பேரை சொன்னான். அவனை சொல்லி இந்த மாதிரி அவன் புத்தகமே வந்து வருடத்தில் 20,000 பிரதிகள் விற்கிது, அப்போ அவன் பெரிய எழுத்தாளர் தானேண்ணா. எனக்கு வந்தது கோபம். நான் கேட்டேன், வாய்ப்பாடு 1 வருஷத்தில் எவ்வளோ விற்கிதுன்னு. இல்லை, வாய்ப்பாடு வந்து 10 லட்சம் விற்குதுண்ணா, அது கவிதை புத்தகம் நடத்துமாண்ணா, வாழ்க்கைக்கு வழிகாட்டுதாண்ணா. ஒன்றுமில்லை, எழுத்தில் நமக்கு கிடைக்கிற பாடம் வேற ஒன்றுமில்லை. அதாவது ஒரே கேள்விக்கு பதில், என்ன பதில், எழுதுவதற்கு முன்னாலே இவர் எப்படி இருந்தார், எழுதிய பிறகு இவர் என்ன ஆனார், படிப்பதற்கு முன்னாலே நீ எப்படி இருந்தாய், இந்த எழுத்தை படித்ததற்கு பிறகு நீ என்ன ஆனாய், இந்த 4க்கும் பதில் இருந்தால் போதும். ஒரு எழுத்து படிக்கிறவரை மாற்றாவிட்டால் கூட, எழுதுகிறவனையே மாற்றாவிட்டால் அவன் ஏமாற்றுக்காரன் என்ற அர்த்தமே தவிர அவன் எழுத்தாளன் அல்ல. பொழுது போக்குறதுக்காக எழுதுறதா, அவங்கள்ட்ட சொல்லித்தா பொழுது போக மாட்டேன்னு சொல்லி அழுத அடம்பிடித்ததா, இல்லை. இதைத்தான் எப்பொழுது நினைவிலே கொள்ள வேண்டும், எது சிறந்த எழுத்து என்றால் எழுதுகிறபடி வாழ வேண்டும். பாரதி அப்படி எழுதுகிறபடி வாழ்ந்தவன், எழுதுகிறபடி வாழ்கிறவன் தான் நிற்பான். அது ஒன்று தான் எழுத்து, மற்றது எழுத்து அல்ல. பெண்ணடிமைத்தனத்துக்கு எதிராக எழுதுவான், வீட்டில் மனைவி அடிக்கிறவனாக இருப்பான், அப்படி இருந்தானா அவன் ஏமாற்றுக்காரன், அவன் எழுத்தாளன் அல்ல. அதனால தான் பாருங்கள், 2000 ஆண்டு தமிழ் இலக்கிய வரலாற்றில் திருவள்ளுவன், கம்பன், இளங்கோ நிறுத்திட்டானே. 2000 ஆண்டில் வந்து 3 பேர் தான் அழியிருக்கானே. வாழுகிறது வாழ்க்கை, அவன் வாழ்க்கையை நமக்கு தெரியாது. நான் உங்களுக்கு சொல்வது, எழுதுகிறபடி வாழ்ந்தால்தான் அது வாழ்க்கை. பாவேந்தர் பாரதிதாசன் அவருடைய பில்கணியம்ங்கிற வடமொழி காவியத்தை தமிழில் பண்ணார புரட்சி கவின்னு, அது நமக்கு என்ன பாடம் சொல்லுது, எல்லாமே பாடம் தான். உலகத்தில் வந்து எதை எடுத்தாலும், நண்டின்கால் நாட்டியமாக இருந்தாலும், நத்தியாவட்டை செடியினுடைய நளின சிரிப்பாக இருந்தாலும், நாட்டிய மங்கையினுடைய குறுங்களாக இருந்தாலும், நாம் படிக்கிற புத்தகமாக இருந்தாலும், எல்லாம் பாடம் பாடம் பாடம். ஒன்றும் இல்லை, ஒரு கதை எடுத்துக்கிட்டார், நாட்டுக்கு பாடம் நடத்தினார் பாவேந்தர் பாரதிதாசன். நீங்களெல்லாம் அறிந்து கொண்டிருப்பதைப் போல தமிழ் உணர்வு மிக்க பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பாடலிலே சொன்னார். அதாவது ஒரு அரசன் இருந்தான், அவனுக்கு அழகிய மகள் அமுதவல்லின்னு பேர். இந்த அமுதவல்லி அவளுக்கு எல்லாம் வருகிறது, கவிதை வரவில்லை. கவிதை ஒருத்தன் கற்றுக் கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் பார்க்குறாங்க. ஆள் பார்த்தால் ஒருத்தன் கிடைச்சான். அப்போ அமைச்சர் சொன்னார், வரும் பொருள் உரைப்பார் அமைச்சர், வரும் பொருள் சொல்கிறவன் தான் மந்திரி. அதாவது வரும் பொருள், வரும் பொருள் உரைத்தல். இப்போ அரசாங்க அலுவலகத்தில் முன்னெல்லாம் போட்டுப்பான்,
புஷ்னு போட்டிருப்பான். இப்ப தமிழ்ல போட்டிருக்கிறான் தள்ளு. எங்க ஆள் ஒருத்தன் சொன்னா, நான் தள்ளிட்டு உள்ள போனேன், ஒன்றும் வேலையே நடக்கலையே. நான் சொன்னேன், நீ விளைங்கிறதே அவ்வளவுதான் ஐயா, தள்ளு தள்ளுன்னா அதுக்கு வேற பொருள் இருக்கு, அள்ளுங்கிற பொருள். அதுபோல் அவன் வந்து மந்திரி சொன்னால் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கான், அதெல்லாம் சொல்லி கொடுப்பான். ஆனால் ஆள் அழகானவன், உன் பொண்ணு அழகு, ரெண்டு அழகும் சேர்ந்ததுன்னா சிக்கலாகும். பள்ளிங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்குது. அதனால என்ன பண்ணலாம்ண்ணா, நீ சொல்லுண்ணா. அமைச்சர் சொன்னால் அது ஒரு வழி இருக்குது. ஒன்று சொல்லுவோம், அரசன் மகள்கிட்ட வந்து அமுதவல்லிக்கிட்ட சொல்லும்போது, இந்த கவிஞன் வந்து விழியில்லாத அந்தகன், அரசியலங்குமுறைகள் வந்து விழியில்லாத அந்தகனை பார்க்கக்கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிடுவோம். அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது, இவன் வந்து தொழுநோயாளி, நீ அரசியலங்கும் போது இவனை பார்க்கவே கூடாதுன்னு அவன்கிட்ட சொல்லிடுவான். சொல்லிட்டான். இடையில திரை பாடம் நடக்குது. ஒரு கவிதை நமக்கு சொல்லுகிற பாடத்தை பாருங்க. பாடம் நடந்தா என்ன கேட்டீங்கன்னா, இலக்கண இலக்கியங்களையெல்லாம் கற்றுக்கொண்டாள், கவிதை புறையை கற்றுக்கொண்டாள். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா, இவன் வெளி இல்லாத அந்தகன், கண் பார்வை இல்லாதவன். ஒரு நாள் ஒரு அருமையான நிலா பொழுது நேரம், இந்த நிலா பொழுது நேரத்தை நினைக்கிற போதெல்லாம் என் வாழ்க்கையை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் ஆசிரியர் தான் கொஞ்சம் நாளைக்கு, ஆங்கில ஆசிரியர், பள்ளிக்கூடத்தை விட்டு சீட்டை கழிச்சிட்டான். அந்த பாட்டை சொன்னதுக்காக, நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமம் சொக்கவள்ளி பார்க்கூடமோன்னு பாட்டு, பாரதிதாசன் பாட்டு. இந்த பாட்டை சொன்னதுக்காக தலைமை ஆசிரியர் வந்து எனக்கு சீட்டை கழிச்சார். பத்தாம் வகுப்பில் எனக்கு வேலை ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் சொல்லிக் கொடுக்குறது, நான் ஆங்கில ஆசிரியர், தமிழ் படித்தவன் தமிழ் சும்மா இருக்கக்கூடாது. நீ பாரதிதாசனுடைய நினைவு நாள், அவரை கொஞ்சம் பார்க்கலாம்னு நான் ஏன் சொல்லணும், நான் ஆங்கில ஆசிரியர் சும்மா இருக்கணும் பேசிவிட்டேன். அது என்னன்னு கேட்டால், பத்தாம் வகுப்பில் பாடமாக இருந்தது, நீலவான ஆடைக்குள்ளேங்கிற பாடல். அதாவது ஆண்களும் பெண்களும் மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேரும் இருக்காங்க. எங்கள் பள்ளியில் வந்து என்ன சிக்கல்னாக்கா, சீருடை இருக்கா இல்லையா யூனிஃபார்ம், இந்த சீருடை வந்து பெண்களுக்கு வந்து நீலப்பாவாடை வெள்ளை சட்டை. தலைமை ஆசிரியர் சுற்றி வந்துகிட்டே வந்திருக்காரு, எனக்கு தெரியாது. நான் விவரமே இல்லாமல் பாருங்கள், தமிழில் மூழ்கி, நீலவான ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோல முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே சாமோ சொக்கவள்ளி பார்க்கூடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளிப்புடம்போ, அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன். இந்த வாரம் என்ன, அது அப்புறம் ஒரு நம்மகிட்ட வந்தார், அது வேறு சமாச்சாரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாடலை நினைக்கிற போதெல்லாம் நான் நினைக்கிறேன், உதயகுமரன் இந்த பாடலை பாடினான் நிலவை பார்த்து. பாரதிதாசன் சொல்லுகிறார், அரசியலங்குமரி நினைச்சா என்னடா பார்வே இல்லாதவன்னு சொன்னானே நம்மகிட்ட, நிலவை பார்த்து இந்த போடு போடுறானே, நீலவான அடைக்கல் உடல் முறைத்து நிலவென்று காட்டுகிறேன்னு நிலவம் தான். அப்போ சொல்கிறான் பாரதிதாசனுடைய மொழியில், இந்த அம்மா சொல்கிறான் அரசியலங்குமரி, ஏது இது போன்றதோர் ஆண் எழில் குறை இன்றி திருந்திய சித்திரம், சோதி நிலவுக்கும் மாசுண்டாம் இந்த சுந்தரனோ கரை உண்டினான். இது அவ சொன்னது. இவன் சொன்னா, உந்தன் பாலை சிரிப்புக்கு நான் என்று பதறிவிட்டால் நாளை வேந்தனனும் நச்சரவுக்கு என் செய்வேன். அது பெண்ணினுடைய சிரிப்பைய பாலை சிரிப்புண்ணா, தென்னம்பாலை பனம்பாலை மாதிரி பாலை சிரிப்பு எல்லாம் சொன்னான். வேகமான முறையில் சொல்கிறேன், அரசன் பிடிச்சு போனாதுன்னா, மக சொன்ன அரசனுடைய மக, சாவதனில் இருவருமே சாதல் வேண்டும், தவறுவதனில் இருவருமே தவறுதல் வேண்டும், ஓதுகை இவ்விரண்டில் ஒன்று மன்னவன் வாய், உயிர் எமக்கு வெல்லம் அல்லன்னா. அரசன் சொன்னா, கொற்றவன் பெற்ற குலக்கொடியை கவி கற்க உன்பால் விடுத்தேனடா, குற்றம் புரிந்தனையா இல்லையா இதை மட்டும் உரைத்து விடு, வாழ்பிடித்தே புவி ஆளும் இராசர் என் தாழ் பிடித்தே கிடப்பார், அட ஆள் பிடித்தால் பிடி ஒன்றிருப்பாய் என்ன ஆணவமோ உனக்கு. பாவேந்தர் பாரதிதாசன் நம்ம நடத்துகிற பாடம், மக்களாட்சி எப்படி மலர்கிறது என்பதை ஒரு கவிதையிலே சொல்லி காட்டினார். பிறகு பாவேந்தர் சொன்னார், காலத்தினுடைய அருமை கருதி வேகமாக சொல்லிவிடுகிறேன், கொலைக்களத்தில் கொலைஞர்களும் அதிகாரங்கள் கொண்டவரும் காதலரும் ஓர்வால் நின்றார், அலைகடல் போல் நாட்டார்கள் வீடு பூட்டி அனைவருமே வந்திருந்தார், உதாரனுக்கும் சிலைக்கு நிகர் மங்கைக்கும் கடைசியாக
சில பேச்சு பேசிடுக என்று சொல்லி தலைப்பாக அதிகாரி விடை தந்திட்டான். தமிழ்கவிஞன் சனங்களிடை முழக்கம் செய்வான், அரசனுக்கும் எனக்கும் ஒரு வழக்குண்டாக, அவ்வழக்கை பொதுமக்கள் தீர்ப்பதேதான், சரியென்றேன் ஒப்பவில்லை இவளும் நானும், சாவதென்றே தீர்ப்பளித்தான் சாக வந்தோம். ஒரு மனிதன் தேவைக்கே இந்த தேசம் உண்டென்றால் அத்தேசம் ஒழிதல் நன்றாம். இருவரிதோ சாகின்றோம், நாளை நீங்கள் இருப்பது மெய் என்றெண்ணி இருக்கின்றீர்கள். தன்மகளுக்கு என அழைத்து கவிதை சொல்லி தரச் சொன்னான், அவ்வாறு தருங்கால் இந்த பொன்மகளும் இணைக்காதல் எந்திரத்தால் புலன்மாற்றி போட்டுவிட்டால் ஒப்பிவிட்டேன். எந்தன் உயிருக்கு அளவில்லை, எழுதாத சித்திரம் போல் இருக்கும் இந்த மண்ணுடல் வெட்டப்படும் ஓர் மாபழிக்கு மனநடுக்கம் கொள்ளுகின்றேன். இன்னும் கேளீர், தமிழர் இந்ததால் வேந்தன் என அழைத்தான், தமிழ்கவி என் நினைவளும் காதலித்தாள், அமுதென்று சொல்லும் இந்த தமிழ் என் ஆவி அழிவதற்கு காரணமாயிருந்ததென்று சமுதாயம் நினைத்திடுமோ? என் தாய்மொழிக்கு பழிபகிர்ந்தால் சகிப்பதுண்டோ? உமையொன்று வேண்டுகின்றேன், மாசில்லாத உயர்தமிழை உயிரென்று போற்றுவீர்கள். அரசனுக்கு பின் இந்த தூய நாட்டை ஆளுதற்கு பிறந்த ஒரு பெண்ணை கொல்ல அரசனுக்கோ அதிகாரம் உங்களுக்கோ? அவ்வரசன் சட்டத்தை அவமதித்தான் சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை, நமக்கெல்லாம் உயிரின் வாதை. அரசன் மகள் தன்னாளில் குடிகட்கெல்லாம் ஆளுரிமை பொதுவாக்க நினைத்திருந்தாள், ஐயகோ சாகன்றாள் அவளை காப்பீர். அழகியவன் திருநாடே அன்பு நாடே, வையகத்தில் உன்பெருமை தன்னை நல்ல, மணிநதியை உயர்கொன்றை பெய்யும் வரும் சோலையினை தமிழார் பாடும். பேராவல் தீர்ந்ததில்லை அப்பேராவல், மெய்யுதய மறுபடவும் அவ்விரத்த வெள்ளந்தான் வெளிப்படவும் தீருமன்றோ என்று பாடினான். பாவேந்தன் பாரதிதாசனுடைய அந்த பாடலிலே என்ன நடந்தது? சாதிக்கப்பால் சமயத்துக்கப்பால் காதல் இந்த நாட்டிலே மலர்ந்தால், சாதியின் பெயரால் சமயத்தின் பெயரால் அந்த காதலை வெட்டினால் ஒடுக்கினால் சமுதாயத்திலே புரட்சி உருவாகும், சமுதாயத்திலே அன்பை நிறுத்த இயலாது, காதல் வெள்ளத்தை நிறுத்த இயலாது, மக்களுடைய மனத்திலே உருவாகிற மாற்றத்தை நிறுத்த இயலாது என்பதை சுட்டி காட்டினான். எல்லாம் நமக்கு பாடம். நான் வந்து பேசப்போன போது நான் தாய் வார இதனுடைய ஆசிரியராக இருந்தேன், ஒரு மாணவரங்க தான் முதன் முதல் வந்து சொன்னார், வெங்காயத்தை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் உங்கள் வார இதழில் போடுவீங்களான்னு. வெங்காயத்தை பற்றியா தம்பின்னேன். ஆமான்னார். வெங்காயத்தை பற்றி என்ன எழுதுனீங்கன்னு அவர் சொன்னார். வெங்காயமே வெங்காயமே நீ அல்லவா காந்தியவாதின்னா. எனக்கு சந்தேகமாக போச்சு, என்னடா நமக்கு தெரிஞ்ச வெங்காயம் வந்து கைராட்டினமும் வைக்கல கைத்தடியும் வைக்கல காந்தியவாதிங்கிறானேன்னு. அடுத்த வரியில் சொன்னார், வெங்காயமே வெங்காயமே நீ அல்லவா காந்தியவாதி, உரிக்க உரிக்க சும்மா இருந்து விட்டு பிறகு உரித்தவனையே அழ வைத்து விடுகிறாயே, நீ அல்லவா காந்தி. அவன் நமக்கு பாடம் நடத்தினான். வேறொரு பள்ளிக்கு போனால் அந்த பள்ளியில் ஒரு சின்ன சிறுமி, அவள் எழுதியிருக்கிற ஒரு வரி, அதாவது நம்ம சாதாரணமாக வந்து மழை விழுகிற காலத்தில் பார்க்குறோம் அந்த காளான் வந்துடும், காளான் வந்தால் அவன் காளான் சொல்கிறான், காளானே காளானே கோமாளி காளானே, நேற்றைக்கு விழுந்த மழைக்காக இன்றைக்கு குடைபிடிக்கிறாயே கோமாளி காளானே. அன்றைக்கு வந்து முடிக்க வேண்டிய கடமையை அன்னைக்கே முடிக்காமல் அடுத்த நாள் போடுறியேன்னு சொல்கிறானே, அதை எவ்வளோ அருமையாக நடத்துகிறாமானுங்க பாடம். சென்னையில் பார்க்குற ஒரு சுவரில் எழுதியிருக்கான் எல்லா இடத்துலையும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், கண்டிப்பாக வளர்க்கணும் தப்பே கிடையாது. சென்னையில் வந்து நகரத்துக்குள்ளே எழுதுகிறான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு, மண்ணே கிடையாது. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு எழுதின உடனே கீழே கொஞ்சம் இடம் கிடந்தது, ஒரு கவிஞனுக்கு கோபம் வந்துடுது, கரித்துண்டு எடுத்தான், மேலே எழுதியிருக்கான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு, கீழே எழுதுனான் வளர்ப்போம் வளர்ப்போம் வளர்ப்பதற்கு ஆளுக்கு ஒரு வீடு தருவீர்களான்னு. வீடே இல்லாதவங்கிட்ட மரத்தை வளர்க்க சொன்னால் எங்கேருந்து வளர்ப்பான்னு. அந்த கவிஞனுடைய கோபத்தில் நமக்கு பாடம் கிடைக்கிறதா இல்லையா? நம்முடைய குழந்தைகளுடைய கிருக்கல்களிலே கூட நமக்கு பாடம் கிடைக்கிறது, என்ன அற்புதமாக சிந்திக்கிறான் பாருங்கள். ஒரு மாநாடு, பெண்களுடைய மாநாடு அங்கே போனேன், அந்த மாநாட்டில் வந்து பேசுகிற போது பார்க்குற போது ஒருத்தர் எழுதிட்டு வந்தான், என்னடா கேட்டால் முதல் வந்து எழுதியிருக்கிறான், அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள்னு எழுதியிருந்தான். நான் அதில் நீ ஆறுரா கோடு கொடுக்கிறதுக்கு புதுமை பெண், அவளுக்கு நீ என்ன கோடு கிடைக்கிறது? மறுவரியை பாருங்கண்ணா, கீழே எழுதியிருக்கான், அவள் கிழித்த கோட்டை தாண்ட மாட்டாள், அழித்து விட்டுத்தான் அப்பாலே போவாள். எப்படி சிந்திக்கிறான் பாருங்க, அற்புதமான சிந்தனை, ஆற்றல் வாய்ந்த சிந்தனை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் வந்து பெருமைப்படுகிறேன், நம்ம ஒன்றும் பின்தங்கி விடவில்லை, தமிழ் மொழி வாழுகிற இடத்திலெல்லாம் அந்த சிந்தனை இருக்கு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு பாடம் உங்கள் சிந்தனைக்கு மட்டும் வைக்கிறேன், அதோடு நான் நிறுத்திக் கொள்கிறேன். ஒரு சிந்தனை ஒன்று நினச்சி பாருங்க, செயல் செய்கிறவனுக்கு இருக்கிற இடம் எது,
செயலை பதிந்து வைத்திருக்கிறவனுக்கு வைக்கிற இடம் இது. சேரன் செங்குட்டுவன் செயல் செய்தவன், கனகவசியருடைய தலையிலே கல்லேற்றியவன் என்று வரலாறு பேசுகிறது. அவனுக்கு படம் வரைந்து என்ன பண்ணியிருக்கான், ராசாசி மண்டபத்துக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கான். செயலை செய்தவன், அந்த செயலை பதிந்து வைத்தவன் தான் இளங்கோவடிகள். அந்த இளங்கோவடிகளுக்கு கடற்கரையில் சிறை வைக்கிறோம். செய்தவன் முக்கியமா, செய்ததை எழுதியவன் முக்கியமா? இந்த சிந்தனையை உங்களுக்கு வைப்பதற்கு காரணம், ஒரு படத்திலும் சிலையிலும் கல்லிலும் கூட நமக்கு பாடம் இருக்கிறது என்பதுதான். நிறைவாக உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன், உலகத்தில் கற்றவர்கள் என்று பாடம் நடத்துகிறார்கள். கல்லாதவர்கள் பாடம் பெறலாம், எல்லாவற்றிலும் பாடம் பெறலாம். ஆனால் இந்த உலகத்தில் ஒன்றை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, என்றைக்கும் உள்ளத்திலே கொள்ள வேண்டும். தாய்மார்கள் இருக்கிறார்கள், தந்தையர் சகோதரர் எல்லாருக்கும் வணங்கி சொல்கிறேன், இந்த உலகத்தில் நீ எதை மறந்தாலும் மறக்கலாம், ஆனால் பெற்றவர்களை ஒருபோது மறக்கக்கூடாது. கல்வி தருகிற ஒரே பாடம் அதுதான். கல்விக்கு வந்து வேறு பாடம் இல்லை, முதல் பாடம் அதுதான் பெற்றவள். தமிழில் வந்து சொல்கிறான் அம்மாங்கிறான், அம்மானா சார் அர்த்தம், அம்மானாலும் தாயினாலும் அன்னைனாலும் ஒன்றா, உனக்கு மொழியே தெரியலைன்னு அர்த்தம். யூ ஹாவ் நோ பெர்செப்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஆஃப் ஃபிலாலஜி, மொழியை பற்றிய அறிவு உனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு சொல்லுக்கும் உண்மையான பொருள் வேறுபாடு இருக்கு. தாய்னா எவள் வேண்டுமென்றாலும் தாயாக இருக்கலாம், செவிலி தாய்ங்கிறான், வளர்க்கிறவளே செவிலி தாய். செவிலி அம்மான்னு எழுதுவாங்களா? எழுத மாட்டாங்க. ஒருத்திக்காக வேறொருத்தி கருவுற்று குழந்தையை பெற்று தருகிறார் இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி. அவளுக்கு என்ன பேர்? வாடகை அம்மான்னு பேரா? வாடகை தாயின்னு பேர். ஏன்? எவள் வேண்டுமென்றாலும் தாயாக இருக்கிறான், ஆனால் நம்மை பெற்ற பெருமாட்டி ஒருத்தி தான் அம்மா. ஏன் அம்மான்னு வச்சா? அவ தான் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. நான் அம்மாங்கிற போது பெத்த அம்மாவை சொல்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அதுக்கு வேற அர்த்தம் விடிந்தால் முடிந்தால் அதனால நான் அதுக்கெல்லாம் கவலைப்படல. நான் உங்களுக்கு வணக்கத்தோடு சொல்வது என்னன்னு கேட்டால், அம்மாங்கிற சொல் எப்படி தமிழுக்கு வந்ததுன்னா, அம்மாங்கிற சொல் இருந்தது. அம்மா என்றால் அழகிய, அம்மானா ஈரம், அம்மானா மென்மையான, அம்மானா கேட்பாயாகனு அர்த்தம். அப்போது நமக்காக அப்பாவிடத்திலே கேட்கிறவள், நமக்காக ஆசிரியனிடத்திலே கேட்கிறவள், நமக்காக அல்லாவிடத்திலே, நமக்காக இறைவனிடத்திலே கேட்கிறவள், அப்படி கேட்கிறவள் அம்மா. தன்னுடைய குழந்தை தத்து பித்து என்று சொன்னாலும் என் குழந்தை பேசியது தத்துவம் என்று சொல்கிற உலகத்தினுடைய ஒரே உயிர் அந்த அம்மா, அவதான் அம்மா. அதான் மற்றதெல்லாம் சும்மா சொன்ன பெற்றவள் அம்மா. அந்த பெற்றவள் அந்த பெருமாட்டி என்று நினைக்கிற போது, இந்த உலகத்தில் கல்வி என்ன சார் கல்வி? கல்லூரிகளை இடித்து போடுங்கள், பல்கலைக்கழகங்களை கொளுத்துங்கள், படித்த பிறகும் தங்கள் பெற்ற அந்த அம்மாவை மதிக்காதவனை மதிக்காதவளை பல்கலைக்கழகங்களே பட்டங்களை திரும்ப பெறுங்கள், விரட்டுங்கள் அவர்களை. தீவுகளில் கூடையவர்கள் வாழ தீண்டத்தகாதவர்கள். அம்மா தான் எல்லாம், பெற்றவள் தான் எல்லாம். இந்த உலகத்திற்கு ஒன்றுமில்லை. ஆதிசங்கர பகவத் பாதாள் அத்வைதியாக வந்த காக்கை குருவி எங்கள் சாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க நோக்க களி ஆட்டம், நோக்கும் திசையலாம் நாமன்றி வேறில்லை என்று அத்வைதம் பேசிய ஆதிசங்கரன் புறப்பட்டு போகிறான். அம்மா நீ சாகிற போது நான் வருவேன் என்று சொன்னான். நான் சாவது உனக்கு எப்படிடா தெரியும் என்று கேட்டாள். அப்போது அவன் சொன்னான், அது கூட தெரியாவிட்டால் நான் என்ன சன்னியாசி என்று கேட்டான். சாக கிடந்தாள் ஆதிசங்கர பகவத் பாதாள். ஓடி வந்தான், அன்னையை மடியிலே தாங்கிக் கொண்டான். தாங்கி கொண்ட போது அவளுடைய உயிர் பிரிகிறது. பிரிகிற நேரத்திலே கேட்டான், அம்மா அம்மா சங்கரன் வந்திருக்கிறேன், அம்மா சங்கரனை தெரிகிறதா அம்மா என்று கேட்டான் ஆதிசங்கரன். அந்த அம்மா சொன்னாள், சங்கரா சங்கரா, உன்னை தவிர எனக்கு வேறு ஒன்றுமே தெரியவில்லையடா என்று சொன்னார். அவர் கதை முடியும். ஆதிசங்கரன் இந்த உலகத்திற்கு நடத்தாத பாடமாய் இந்த உலகத்திற்கு கிடைத்து விட போகிறது.
கல்வாரி குன்றிலே கழுமரத்திலே வானகத்திற்கும் வையகத்திற்கும் நடுவே இழிவுச்சாவை பரிசாக பெற்றாலும் இரட்சணியத்தை உலகத்திற்கு தந்தார் என்று கிறிஸ்தவர்கள் நம்புகிற இயேசு பெருமான். உழுத நிலம் போல அவருடைய உடல் கிடக்கிறது, தென்னை இலை போல கிழிந்து தொங்குகிறது, இரத்தம் வழிகிறது. அந்த இறுதி நேரத்திலே கூட தன்னுடைய அந்த அம்மாவை பார்த்து, இதோ உன் மகன், 31 வயதிலே உன்னை விட்டு போகிறேன் என்று கருதாதே அம்மா, இதோ அருளப்பர் என்று சொல்லி விடுவான். சீடன் உன்னுடைய மகன், சீடனே உனக்கு அவள் அம்மா என்று இறைமகன் என்று சொல்கிற ஒரு தேவதூதன். உலகத்திலே எங்காவது கழுமரம் பூ பூக்குமா? கழுமரம் முதன் முதலாக பூ பூத்தது அதுதான் இயேசு. அந்த இயேசு பெருமான் தன்னுடைய அன்னையை மறந்தாரா? பெற்றவளை மறந்தாரா? இது கல்வாரி நடத்துகிற பாடம், சிலுவை நடத்துகிற பாடம். அவன் மாத்திரமல்ல, கௌதம புத்தர் கிமு 6ஆம் நூற்றாண்டிலே மகத்தான மாறுதலை இந்திய மண்ணிலே செலுத்தியவன். 6ஆம் நூற்றாண்டு, கிமு 6ஆம் நூற்றாண்டுனா புத்தனுடைய நூற்றாண்டு. அந்த புத்தன் நடக்கிறான், நடந்து கொண்டே 45 நாள் நடந்தபோது பின்னாலே பெண்கள் அழுது கொண்டே வந்தார்கள். பெண்களுக்கு ஒரே கேள்வி, புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி. சங்கத்திலே பெண்களை சேர்த்து கொள்ள வேண்டும். புத்தன் பதில் சொல்லாமலே போனான். வரலாறு சொல்கிறது 45 நாட்கள் பதில் சொல்லாமலே நடந்தான். 45வது நாள் அந்த ஆனந்தன் என்கிற சீடன் புத்தனை கேட்டான், புத்தா நில் என்று சொன்னான், நீ குருவாக இருக்கலாம் ஆனால் நில், பெண்கள் ஓரமிட்டு வருகிறார்கள். கௌதம புத்தனே ஒரே நிமிடம் திரும்பிப்பார், அழுது கொண்டே வருவது ஆர் தெரிகிறதா? கிருஷ்ண பிரேமி என்று சொல்லி உனக்கு பால் ஊட்டிய தாய் வருகிறாள் என்று சொன்னான். பால் ஊட்டிய தாய் என்கிற வார்த்தையை கேட்டதும் புத்தன் விழிகளை திரும்பி பார்த்தான். இந்திய வரலாற்றை திரும்பி படுக்க வைத்திருக்கிற புத்தன், இந்த உலகத்தை குலுக்கிய புத்த பகவான் பாலூட்டிய தாய் என்று சொன்னதும் திரும்பி பார்த்தான். பெண்கள் சேரலாம் என்று சொன்னான். இல்லாவிட்டால் சங்கத்தில் பெண்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்க மாட்டார்கள். புத்தனை அந்த சொல் நிறுத்தியது என்று சொன்னால், அந்த அம்மா என்பதும் பெற்றவள் என்பதும் பாலூட்டியவள் என்பதும் சாதாரணமா? நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய திரு தூதர், அரேபிய மண் அவருடைய குதிங்காலுக்கு கீழே குவிந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மகத்தான இறைவனுடைய திகுதரிசி அந்த நபிகள் உட்கார்ந்திருக்கிறார். கிரேக்கத்து தூதுவர்களும் ரோமானிய தூதுவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் ஓடி வருகிறான், வந்து சொன்னான், ஹலிமா என்கிற பெண்மணி உங்களுக்கு பால் கொடுத்து வளர்த்தவளாம், ஊரில் இருந்து வந்திருக்கிறாள் என்று சொன்னான். அந்த சொற்கள் விழுந்து முடியவில்லை. அந்த உதற்று துறைமுகத்தில் இருந்து அவர்கள் கீழே விழுவதற்கு முன்னாலே கிரேக்க தூதுவன் என்ன, ரோமானிய தூதுவன் என்ன, எங்கே என்னுடைய தாய் என் நபிகள் ஓடி வந்தார் என்றால், இறைவனுடைய தூதன் ஓடி வருகிறான் என்றால், ஹலிமா என்கிற அந்த சொல்லே கலிமா சொல்வது போலல்லவா இருக்கிறது? எங்கிருந்து வருகிறது இந்த சக்தி? எண்ணி பார்க்க வேண்டும். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் பார்த்தோம். அவர் என்ன, அவருடைய உடம்பு நமக்கு எப்படி இருப்பார் நம்ம பார்ப்போம். அவருடைய வாழ்க்கையில் என்ன, அந்த வயதில் இன்றைக்கு நாம் எண்ணி எண்ணி பார்த்து பெருமைப்படலாம். அவர் வயசே தாண்டிடுச்சு 70, அவங்க அம்மாவுக்கு 97 வயது. அந்த அம்மாவை சந்திக்கிற போது அவர் கீழே விழுந்து உணர்ந்தார். சிக்கல் என்னன்னா, கீழே விழுந்து அவர் எழும முடியாது, வயசாயிடுச்சு. அதுக்கு 2 ஆளை வந்து எழுப்புறதுக்கு வச்சுக்கிட்டு விழுந்து உணங்குவார். எப்படி பாருங்க. அப்போ ஒரு நாள் கீழே விழுந்து எழும்புறாரா, அந்த அம்மாவுக்கு கண் தெரியாது. அவங்க வந்து பெத்த குழந்தை, வாரியார் நமக்கெல்லாம் சுவாமி, ஆனால் அந்த அம்மாவுக்கு குழந்தை பாருங்க. மேலெல்லாம் தடவை பார்த்துட்டு சொல்லித்தான், டே வாரி நல்லா சாப்பிட்றா கண்ணு, உடம்பு மெலிஞ்சு போச்சுடா. வாரியார் உடம்பு மெலிஞ்சிருச்சுன்னு ஆறா சொல்லுவாளா? பெத்தவ தான் சொல்லுவா, மற்றவ சொல்லுவாளா? இந்த அம்மா என்கிற சக்தி இருக்கிறதே, கற்றவன் என்றால் அதற்கு பொருள் அவன் அம்மாவை வணங்குகிறவன், அப்பாவை மதிக்கிறவன், ஏழைக்கு உதவுகிறவன், நியாயத்திற்காக நிற்கிறவன், இறைவனிடத்தில் எப்போதும் அசைக்க இயலாத நம்பிக்கை உடைத்தவன். ஆக எல்லாம் கல்விதான், எல்லாம் பாடம்தான். எப்போதும் நமக்கு இந்த உலகத்தில் அணுவெல்லாம் நடத்துவது பாடம், நாம் தான் படிக்க சித்தமாக இல்லை. மனிதன் பாடம் படிக்கிறவனாக இருந்தால் சர்வாதிகாரிகள் உருவாகி இருப்பார்களா? ஒரு சர்வாதிகாரி சாய்கிறான், அவன் ஏன் சாய்ந்தான் என்று பார்க்கிறான்.
பார்த்த பிறகும் இவன் சர்வாதிகாரியாக மாறுகிறான் என்றால் என்ன காரணம்? மனிதன் பாடம் படிக்க மறுக்கிறான். நாம் படிக்கிறவர்களாக மாறுவோம். படிக்கிறவர்களாக மாறினால் நாம் ஒரு நாள் படிக்கப்படுவோம். படிக்கப்படுகிற வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை மலர இறைவன் உதவட்டும். இந்த அருமையான சந்தர்ப்பத்திற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை பாராட்டுதலை தெரிவித்து வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.